கீரா என்றும் வற்றாத ஜீவநதி. இலக்கியம் என்பது கரைகாண முடியாத மகா சமுத்திரம். இதன் கரையில் நின்று கொண்டு கால் நனைத்தவர்கள் ஒரு சிலரே. ஆனால் இலக்கிய கடலுக்குள் மூழ்கி அதன் ஆழங்களை கண்டுணர்ந்து முத்துக்களை எடுத்துக்கொண்டு கம்பீரமாய் கரை ஒதுங்கியவர் கீரா என்று வாசகர்களால் அன்புடன் அழைக்கப்படும் கி ராஜநாராயணன். மழைக்காக பள்ளிக்கூடத்தின் பக்கம் ஒதுங்கிய போதும் பள்ளிக்கூடத்தை பார்க்காமல் மழையையே பார்த்து கொண்டிருந்தேன் என்று கீரா ஒருமுறை குறிப்பிட்டது நினைவில் நிழலாடுகிறது. அது சாதாரண வாக்கியமல்ல. இயற்கையை பாடப்புத்தகமாக பார்த்த ஓர் உன்னத எழுத்தாளனின் வாக்கு மூலம் பள்ளிக்கூடத்தின் பாரங்களை ஏற்றுக்கொள்ளாத கீராதான் பின்னாளில் புதுவை பல்கலைக்கழகத்தின் வருகை தரு பேராசிரியராக நியமிக்கப்பட்டார். நாட்டுப்புற கதை களஞ்சியத்தை தொகுத்த, நாட்டுப்புறவியலுக்கு நெறிமுறைகளை வகுத்த அறிஞராக உயர்ந்தார். கீரா என்னும் மனிதர் தண்ணீரைப் போல எளிமையானவர். ஆடம்பரங்களின் நிழல் கூட தன் மீது படிந்து விடாமல் பார்த்து கொண்டவர். கரிசல் மண்தான் கீராவின் எழுத்துக்களின் ஜீவன். கரிசல் மண்ணின் புழுதிதான் கீரா உணர்ந்த உணர்வு, உயிர், உடல் எல்லாம். இந்த புழுதியை நான் தலையில் வாரி வாரி போட்டுக்கொண்டும் என் கூட்டாளிகளின் தலையில் வாரி இறைத்தும் ஆனந்தப்பட்டிருக்கிறேன். இந்த கரிசல் மண்ணை நான் ருசித்து தின்றதற்கு என் பெற்றோரிடம் எத்தனையோ முறை அடி வாங்கியிருக்கிறேன். இன்றைக்கும் எனக்கு தெவிட்டவில்லை இந்த மண் என்று தன் மண்ணின் பெருமையை பறைசாற்றியவர் கீரா. அந்த மண்ணின் மாறாத வாசம்தான் அவருடைய இலக்கியங்கள். கோபல்லபுரத்து மக்களின் உயிரோட்டமுள்ள வாழ்க்கையை வேறு யாரால் யதார்த்தமாக படைத்திருக்க முடியும்? மாயமான், கதவு, வேட்டி, கோமதி, ஜடாயு, பூவை, கொத்தைப்பருத்தி, கிடை என்று நூற்றுக்கணக்கில் சிறுகதைகளை படைத்தவர் டி கேசி என்னும் மனிதரை மாந்தருள் ஓர் அன்னப்பறவையாக தரிசித்து வியந்தவர். கல்வி, சுற்றுப்புறச் சூழல், விவசாயம், அரசியல், ஆண் பெண் உறவு, நகர்மயமாதல், குழந்தை தொழிலாளர் நிலை, பெண்களின் பிரச்சனைகள் என்று அவர் பேசாத பொருளே இல்லை. ருஷ்ய மொழிக்கு ஒரு டால்ஸ்டாய் போல், வங்க மொழிக்கு ஒரு தாகூர் போல், கன்னட மொழிக்கு ஓர் யூஆர் அனந்தமூர்த்தி போல், மலையாள மொழிக்கு ஒரு வைக்கம் முகமது பஷீரை போல், தமிழ் மொழிக்கு கீரா. உலக எழுத்தாளர்களுள் ஒருவரல்ல, தமிழில் எழுதி கொண்டிருக்கும் உன்னதமான உலக எழுத்தாளர். இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்திய எழுத்தாளர்களுள் மூத்த படைப்பாளி இவரே. கீராவுடன் உரையாடுவதில், அவர் சிந்தனைகளை ஆவணப்படுத்துவதில் புதுவை தொலைக்காட்சி நிலையம் பெருமை கொள்கிறது. கீரா, தமிழ் இலக்கியத்தின் இரண்டெழுத்து மந்திரச் சொல். பாரதி புதுமைப்பித்தனுக்கு பிறகு தமிழ் இலக்கியத்தில் சாதனை படைத்த எழுத்தாளர் என்று இவரை சொல்லலாம். கரிசல் இலக்கியத்திலிருந்து கிளைத்த நதி என்று இவரை சொன்னாலும், என்னை பொறுத்தவரை தமிழில் எழுதி கொண்டிருக்கின்ற உலக எழுத்தாளர் இவர். கோபல்லபுர மக்கள், கோபல்ல கிராமம், கொத்தைப்பருத்தி, பிஞ்சுகள் என்று பல நாவல்களை மட்டுமல்ல ஏராளமான சிறுகதைகளையும் படைத்த எழுத்தாளர். பேச்சு தமிழில் பேச்சு மொழியை இவ்வளவு அழகாக எழுத முடியும் என்று சாதனை படைத்தவர். அப்படிப்பட்ட எழுத்தாளரை சந்தித்து உரையாட இருக்கின்றோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் ஐயா. ஒரு நேர்காணலில் 68 வயது நிறைவடைந்த போது ஒரு கேள்வி கேட்டாங்க, இப்போ வாழ்க்கை எப்படி இருக்குது, சலிப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு ரொம்ப சுவாரஸ்யம் தான், சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க.
இப்போ 96 வயது உங்களுக்கு. எத்தனையோ பேரை சந்திச்சிருப்பீங்க, எத்தனையோ திருப்புமுனை வரலாறு எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குது? வாழ்க்கை வழக்கம் போல தான் இருக்கு. வழக்கம் போல தான், வழக்கம் போல தான். எல்லாரும் ஒன்றும் மாறுதல் ஒன்றும் கிடையாது. இல்லை, ஒரு நிறைவாக இருக்கா உங்களுக்கு? நிறைவுங்கிறது அந்த வினாடியை பொறுத்து, அந்த நேரத்தை பொறுத்து, சந்தர்ப்பத்தை பொறுத்து அப்படிலாம் மாறும், வரும், செய்யும். அதுவே சொன்னது அப்படியே இருக்காது, மாறிக்கிட்டே தான் இருக்கும். உங்கள் இடைசெவல் கிராமத்தை பற்றி நிறைய பதிவு பண்ணியிருக்கீங்க. கோபுல்லா கிராமம், கோபாலபுரத்து மக்கள், எத்தனையோ நாவல்கள் எழுதியிருந்தாலும் இப்போது அதனுடைய நினைவுகள் அப்படின்னு எதை நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க இப்போது? அதாவது இடைசெவலில் பிறந்திருக்கலாம், வளர்ந்துருக்கலாம். இந்த எழுத்துகளில் வரும்போது நம்ம இடைசெவலை பற்றி எழுத நினச்சா ஒரு வேடிக்கை என்னன்னா, இது எழுதுகிறவங்களுக்கு தெரியும், வேற ஒரு இடத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போவோம். ஆமாம், அதே மாதிரி தான். இப்போ ஒரு ராகம் பாடுறதுக்கு முன்னால் அந்த ராகத்தை ஸ்டடி பண்ணி வச்சு அதே மாதிரி வந்து பாட முடியாது. நினைக்கிறது ஒன்று, இந்த இடத்துல ஒரு சங்கதி போடணும்னு அந்த வினாடிலாம் தெரியும். அதே மாதிரி சில சில விஷயங்கள் வெளியே போயிடும், எப்படியாவது வெளியே போகும், எங்கேயும் போயிட்டு எங்கேயும் வரும், எதையும் தொடும் அந்த மாதிரி. இல்லை, அது எழுத்துல இருக்கும். இப்போ நீங்கள் நினைக்கும்போது, நீங்கள் இப்போது பாண்டிச்சேரி வந்துட்டீங்க, இப்போது அந்த பழைய நாட்களை நினைக்கும்போது எப்படி உணர்றீங்க? அது அதுவும் இதே தான், அதுக்கு பதிலும் இதே இதே பதில் தான், இதே பதில் தான். அது ஒன்றும் சொல்லவே முடியாது, சொல்ல முடியாது. சரி, ஊஞ்சல்னு ஒரு பத்திரிகையை தொடங்கியிருந்தீங்க. அது வந்து கடித இலக்கியத்துக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு பத்திரிகை. அது எப்படி தொடங்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? இந்த ஊஞ்சல் பத்திரிகைக்கும் கதை சொல்லி பத்திரிகைக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு நினைக்கிறீங்க? கதை சொல்லி இங்கே நீங்கள் வந்த பிறகு தொடங்கினது. ஆமாம், ஊஞ்சல் பற்றி உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது எட்டு எழுத்தாளர்கள் கூட அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது அது எப்படி அந்த இப்படி ஒன்று நடத்தணும் அப்படின்னு தோணுனதுங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ ஒரு ஒரு எழுத்தாளன் இன்னொரு எழுத்தாளனுக்கு கடிதம் எழுதுகிறான், அப்புறம் அவன் பதில் எழுதுகிறான். இப்படி ரொம்ப நெருக்கமான எழுத்தாளர்கள் சேர்ந்து ஒரு எட்டு பேர் சேர்ந்து என்ன சேர்த்து ஒரு இதழ் கொண்டு வரணும் அப்படின்னா, இவர் எல்லாருக்கும் ஒரு கடிதம் எழுதணும், அவங்க அதுக்கு பதில் எழுதணும். ஒரு இந்த எட்டு பேரும் அப்படி ஆகி போயிடுச்சுன்னா ஒரு இதழ் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்படி ஏன் செஞ்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிக்கிட்டோம். இப்படி எங்கேயும் வந்திருக்கா அப்படின்னு கேட்டால், அந்த என்ன தவிர மற்ற எல்லாருமே சுந்தர ராமசாமி, அப்புறம் வந்து கு அழகர் சாமி, எல்லாருமே உலக இலக்கியங்களை படித்தவங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த அவங்களை பற்றி அவங்களே எழுதிய விஷயங்கள் வரும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, அந்த மேல்நாட்டு எழுத்தாளர்கள் அத்தனை பேருமே சைல்டுஹுட்னு அப்படி தொடங்கி தங்களுடைய நடு வாழ்க்கை, அப்புறம் இப்போது உள்ள வாழ்க்கை, இப்படி மூணு பிரிவாக நம்ம மார்க்சிங் காருக்கு பண்ணியிருக்கார். எல்லாருமே பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட பண்ணியிருக்காங்க. அப்போது அவங்களில் இப்படி கடிதங்களை இப்படி ஒரு பத்திரிகையாக நடத்தணும் அப்படி நடத்த நினச்சோம் அப்படின்னு வரல, எதையும் வரல. ஆனால் உலகத்தில் யாருமே செய்யாது, நாங்கள் செஞ்சோம்னு பீத்திக்கிட்டுறதுக்காக சொல்கிற விஷயம் இல்லை. அது இதெல்லாம் தற்செயலாக அமைஞ்சது தான், பின்னால் அது செய்ய முடியல. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, அது சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆகும். ஆமாம், ஆகவே அந்த அதில் ஒரு என்ன வேடிக்கைன்னு கேட்டால்,
வள்ளிக்கண்ணன் வந்து எல்லாருக்கும் கடிதம் எழுதி முடிச்சுட்டு தனக்கும் ஒரு கடிதம், தனக்கு அவரே ஒரு கடிதம் எழுதினார். அது ஒரு புதுமையாக இருந்தது. அது ஒரு புது விஷயம். அது இப்போ இங்கே நம்ம நம்ம இந்த எழுத்தாளர் இந்த கவிஞர் இருக்கார், நம்ம அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை ஒரு பெரிய புஸ்தகமாக எழுதியிருக்கார். அதில் அவர் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லி நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறதங்கிறத ஒழிக்காமல் நீ எழுதணும், நான் அதை பிரசவிப்பேன் அப்படின்னு சொல்லி இதை பிரசவிச்சிருக்கார். அதில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான பல விஷயங்கள் வருது. அதே மாதிரி அவர் அவர் தன்னையே ஒரு பேட்டி காண்றார். பழமலை பழமலை வந்து அவர் தன்னையே அவர் பேட்டி காண்றார் அப்படி எல்லாம் வந்திருக்கு. ஆகவே எழுத்து உலகத்தில் பல்வேறு விஷயங்கள் வந்து பரிசோதனைகள் அப்படின்னு வருது இல்லையா? ஆமாம். அதில் எங்களுக்கு அந்த சின்ன வயசுலேயே இப்படி ஒரு எழுத்து பத்திரிகை, இந்த ஒரு இந்த கடித பத்திரிகை ஒரு பரிசோதனை முயற்சி செய்யணும் அப்படின்னு பண்ணோம். ஆனால் அது வந்து செய்ய முடியலை. ஆனால் உங்களுக்கும் கடித இலக்கியத்தில் தான் உங்களுடைய இலக்கிய வாழ்க்கையே தொடங்குச்சுன்னு சொல்லலாம். தொடங்குது, பின்னால் தான் தெரிஞ்சது. அந்த கதவு அப்படின்ற கதையை ஒரு கடிதத்தில் கடிதம் மூலமாக தான் நீங்கள் எழுதியிருக்கீங்கன்ற மாதிரி நான் படித்தேன். அப்படி தான் பண்ணோம். அதில் என்ன கடிதத்தில் கிரவங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், அந்த ஒரு ஒரு எழுத்தாளன் கடிதத்தில் தான் ஜெனிக்கிறான். ஆமாம், என்னுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. நான் வந்து எழுத ஆரம்பித்தது 30 வயசுக்கு மேலே. அதுக்கு அதாவது கதைகள் கட்டுரைகள் அப்படின்னு அவள் அப்படின்னு எழுத ஆரம்பித்தது 58. ஆமாம், 58. அதுக்கு முன்னால் நான் வந்து நண்பர்களுக்கு கடிதம் எழுதுறது தான் வச்சுருந்தேன். அதுதான் உங்கள் இலக்கியம்? ஆமாம், அதுதான் ஆரம்ப காலத்து இலக்கியம். இப்போ நினச்சி பார்த்தா தெரியுது. அப்புறம் அந்த நிறைய எழுத்து பிழைகள் விழும். ஏன்னா முறையான அமைய படிப்பு எனக்கு இல்லை இல்லைங்கிறதுனால. அப்போ அந்த நான் எழுத்தாளன் இல்லை, இல்லை கடிதம் தான் எழுதிட்டுருக்கேன். அதை படித்த எழுத்தாளர்கள் வந்து எனக்கு பதில் எழுதுவாங்க. எழுத்து பிழையை சொல்லலை, ஒரே ஒரு லெட்டரில் வள்ளிக்கண்ணன் தான் சொல்கிறார், இப்போ எழுத்து பழ குறைஞ்சிட்டுது உங்கள் கடிதங்களில் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அதுக்கு முன்னால் நான் நிறைய எழுத்து பழைகளால் தான் எழுதியிருக்கேன்னு தெரியுது. இப்போவும் கூட நான் எழுதினாலும் எழுத்து பழ வேணும். ஆமாம். ஆனால் இப்போ நீங்கள் எழுதுன இந்த இவள்னு ஒரு நாவல், அது இப்போ நீங்கள் எழுதியிருக்கிறது. ஆமாம். அதில் வந்து பஞ்சாங்க சார் சொல்கிறாரு, எழுத்து பிழையே அவ்வளோவா இல்லையே, எப்படி இவ்வளோ தெளிவாக எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதில் இப்படி அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், எழுத்தை வந்து நினச்சிக்கிட்டே எழுதுகிறோம். பிழையை பற்றியோ மற்ற விஷயங்களையோ நம்ம நினைக்கிறது இல்லை. சட்டுன்னு நம்ம நினைக்கிறத சொல்லிடுறோம், எழுத்தில் சொல்ல முடியாது. அப்படி நான் அது என்னுடைய நீண்ட நாள் கனவு, நினைக்கிறது வந்து அடிக்கணும், ஒரு மிஷின் அடிக்கணும், பேசுகிறது அப்படி வரணும். இதெல்லாம் மனுஷனுடைய கனவுகள் தான். அந்த மந்திர ஜமகாலம் எப்படி வந்ததுங்கிற மாதிரி தான். மீ அந்த பறவைகளை பார்த்து விமானங்கள் பண்ண கணக்கு. ஆமாம், அந்த மாதிரி தான். நீங்கள் சொல்கிறீங்க எழுத்து பிழை அப்படின்லாம் சொல்கிறீங்க, ஆனாலும் வேறு எந்த பேராசிரியருக்கும் கிடைக்காத ஒரு மரியாதை உங்களுக்கு கிடைச்சிது. உதாரணமாக புதுவை பல்கலைக்கழகத்தில் நீங்கள் வருகை தரு பேராசிரியராக சேரும்பொழுது, நீங்கள் இறங்கும்போதே மாலையை போட்டு வரவேற்கிறாங்க, அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம், இருக்கு இருக்கு. அது எப்படி சாத்தியமாச்சு? எப்படி நீங்கள் புதுவை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக வந்தீங்க? அது ஒரு நீண்ட கதை, இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். அதை வந்து அந்த மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்து இங்கே ஒரு பல்கலைக்கழகம் தொடங்குறதாக ஒன்று இருந்தது. அது வந்து ஆரம்ப காலத்தில்
அந்த பல்கலைக்கழகத்தை நம்ம இங்கே உள்ள அந்த இவர் இருக்கார் இல்லையா வேங்கர சுப்பிரமணியம் இல்லை இந்த ஒரு ஆசிரமம் வச்சுருக்கார் இல்லையா அரவிந்தர் அரவிந்தர் பேரில் தான் தொடங்கணும்னு ஆரம்பித்தாங்க உடனே இங்கே உள்ளவங்களுக்கு ஒரு கோபம் வந்தது என்ன கோபம்னு கேட்டால் எல்லா விஷயங்களுமே இந்த தெருவுக்கும் இந்த ஊருக்கும் இந்த மக்களுக்கும் சம்மந்தம் இல்லாத விஷயங்களே பண்ணிகிட்டு இருக்கீங்க தெருன்னா லால் பகதூர் சாஸ்திரி தெரு அப்புறம் நேரு தெரு காந்தி வீதி இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கலே தவிர ஒரு பாரதியோ ஒரு வாவுசியோ இந்த பாரதிதாசன் இதெல்லாம் பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கலந்து எழுந்தாங்க உடனே அவர் அதை மாற்றிட்டார் அந்த விசி இருக்கார் இல்லையா வெங்கட சுப்பிரமணியம் அவரை மாற்றி புதுவை பல்கலைக்கழகம் முன்னே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அவர் வந்து இந்த மேலே புதுவை பல்கலைக்கழகம் அப்படின்னு முதல்ல போர்டு போட்டாங்க அந்த ஆரம்பித்தது வந்து அது அதுக்கு ஒரு அதாவது ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கணும்னா 1000 ஏக்கர் நிலம் வேணும் 1000 ஏக்கர் சேர்ந்தாப்புல டவுனுக்குள்ளே கிடைக்கவே கிடைக்காது வெளியே தான் போகணும் ஆகவே அது வந்து அந்த இடத்த அவங்க காலாப்பேட்டில் வந்து அது அமைஞ்சது அது கடற்கரையை ஒட்டி அமைஞ்சது நாங்களாக பேசிக்கிட்டோம் சென்னையில் மாத்திரம் கடற்கரையில் இருந்தால் போருமா நம்ம ஊர்களையும் கடற்கரையும் ஒரு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டோம் அதில் வந்து புதுவை பல்கலைக்கழகத்தில் இப்போ நான் விட்டு போச்சு ஒற்று ஓ ஆமாம் இட்டுனா ஒரு பெரிய புரட்சி நடந்தது எப்படி இந்த ஒற்று விடலாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு கிளர்ச்சி அப்புறம் வந்து நேரடியாக அந்த இவரே வந்து சமாதானம் சொன்னார் அப்புறம் வந்து போர்டு மேலே இருக்குது நீங்கள் இப்போ எந்த மே ஒரு ஏணி போட்டு போய் இப்போ நான் போட்டாலும் சரிலாம் என்னால் முடியாது நீங்கள் பண்ணுங்கோ எனக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் அந்த இப்போனா நாங்கள் போட்டுற விட்டு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதில் என்ன வேடிக்கைன்னா அந்த கான்ட்ராக்டுக்காரன் அது இனி வர முடியாது இல்லைன்னா போனால் அது வேறு மாதிரி ஆகிடும் எனக்கு வேறு பணம் கொடுக்கணும் அப்படின்னு அப்போ அது எழுதி அனுப்பிச்சு வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சு உடனே ரெண்டாவது கிளர்ச்சி நடந்தது ஏன் இப்போ நான் போடலை ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஆகவே இந்த ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் ஒரு அனுபவம் அப்புறம் அந்த இந்த மக்களை பற்றிய ஒரு ஒரு பிடிவாதம் இதெல்லாம் உண்டு இப்போ என்ன கேட்டீங்க இப்போது இந்த பல்கலைக்கழகத்தில் நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு கேட்டேன் இப்போ பொதுவாக நான் இன்னொரு ஒரு கேள்வி கேட்கணும் உங்ககிட்ட சொல்லுங்க நீங்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கீங்க மழையின் போது கூட நான் பள்ளிக்கூடத்தை எட்டி பார்க்காதவன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் பல்கலைக்கழகத்தில் ஒரு வருகை தரு பேராசிரியராக வளர்கின்ற அளவுக்கு ஒரு பெரிய எழுத்தாளனாக வந்திருக்கீங்க பொதுவாக நான் கேட்குறேன் இப்போ கல்வி குறித்து உங்களுடைய பார்வை என்ன ஏன்னா பல்கலைக்கழகம் பேசுகிறோம் இன்றைக்கி இருக்கிற கல்வி எப்படி இருக்குது கல்வி முறை எப்படி இருக்குது பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதே பெரிய நெடிய கேள்வி இருந்தாலும் சொல்கிறேன் இங்கே என்ன கூப்பிட்டது இருக்கு இல்லையா அதை இன்னும் கூட கல்வி உலகத்துக்கு ஒரு அந்த ஆச்சரியம் தீராத ஒரு ஆச்சரியம் பல்கலைக்கழகத்துக்கு உள்ள நுழையணும்னா டாக்டரேட் பண்ணணும் ஆமாம் பிஹெச்டி பண்ணாமல் உள்ளே போக முடியாது நானும் வந்து பள்ளி அந்த பள்ளி பள்ளிக்கூடத்தில் வந்து அந்த வாசப்படியும் மிதிச்சேன்னு சொல்லலாமே தவிர நான் வெளியவே தான் என்னுடைய கவனம் இயற்கையில் மழையில் இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்துட்டேன் நான் ஒழுங்காக படிக்கலை அப்படின்னு தான் அதில் சொல்கிறேன் ஆனால் இந்த அந்த வெங்கட சுப்பிரமணியம் அந்த விசி இருக்கார் இல்லையா துணைவேந்தர் அவர் என்னுடைய எழுத்துக்களை படித்தவர் அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டால் உலகியல் இவன் ஒரு பட்டம் அதாவது எம்ஏயோட கல்லூரி படிப்பு முடிஞ்சிருது இங்கே வந்து ஆய்வு தான் ஆகவே இந்த ஆய்வு மாணவர்கள் இத்தனை எம்ஏ ஆய்வு டாக்டரேட் வாங்கினாலும் அவர்களுக்கு உலகியல் தெரியாது இது சொன்னால் என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம் நம்ம சின்ன வயசில் இந்த விளையாட்டெல்லாம் விளையாடுவோம் ஓடி பிடிச்சி விளையாடுவோம் ஆமாம்
அந்த திருடன் போலீஸ் விளையாட்டெல்லாம் விளையாடுவோம். எத்தனையோ விளையாட்டுகள், ஏமாத்துறது, கொள்வது. ஆகவே விளையாட்டாகவே வந்து பல்வேறு விஷயங்கள் நமக்கு தெரிவிக்கப்படுது. அப்புறம் இந்த நாட்டுப்புற கதைகள் இருக்கு இல்லையா, ஆமாம், அது அளப்பரிய விஷயங்கள் சொல்லுது. நீங்கள் 378 கதைகளை தொகுத்துருக்கீங்க நாட்டுப்புற கதை களஞ்சியம். அதில் எல்லாமே ஒரு சின்ன விஷயம் என்னென்னு கேட்டால், குழந்தைகளை திருத்துறதுக்காக வேண்டிய வடக்க இருந்து ஒருத்தன் வந்து நடந்தே வரான். இந்த ராஜா வந்து அவருடைய முகத்தில் ஒரு வருத்தம் இருக்குது. அவங்ககிட்ட நிலவுகளை அந்த இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் கேட்குறான், ராஜா நீ வந்து உன்னுடைய முகத்தில் ஏதோ ஒரு தீராத கவலை தெரியுதே, ஏன்னு கேட்குறான். எனக்கு ஒரு 4 பிள்ளைகள் இருக்காங்க, சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க, அனுப்பிச்சாலும் அங்கே படிக்கிறதும் கிடையாது, எப்படி என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு அந்த கவலை தான் இது. அதை நீங்கள் என் முகத்தை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் சொல்லுங்கள் என்ன செய்யலாம்னு. ராஜா அந்த வழக்கேருந்து வந்தவர் சொன்னாராம், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ செஞ்ச தப்பு என்னன்னு கேட்டால் அவங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சது தான் தப்பு. ஆமாம், ஏன்னு கேட்டால் அங்கே வந்து ஒரு தலைகீழ் இது இருக்குது. குழந்தைகள், சுதந்திரமான குழந்தைகள் அதை ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஆமாம், அது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அதாவது ராமர் சின்ன பையன்களாக, ராமர் லக்ஷ்மணர் இவங்கள சின்ன குழந்தைகளாக பையன்களாக இருக்கும்போது அவங்கள வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. பள்ளிக்கூடம்ங்கிறது பேரில் அந்த குருகுலத்துக்கு அனுப்புகிறாங்க. அப்போ குருகுலத்தில் போய் அவங்க என்ன செய்யணும்னு கேட்டால், அரண்மனையில் உள்ள தோரணங்கள், இந்த தோரணை இருக்குல்ல, அந்த தோரணை எல்லாம் விட்டுட்டு சாதாரணமான மற்ற மாணவர்களோட பழகிறது. ஆமாம், அப்படி வந்து அப்படி கூட படித்தவன் தான் இந்த சுதாமாங்கிற இவர், கிருஷ்ணரோட ஒருத்தர் படித்து அவள் கொண்டு போய் கொடுத்தாரு இல்லையா, குசேலர். ஆ, குசேலர். அந்த மாதிரி பெரிய ராஜாக்கள் பிள்ளை சாதாரணமாக வந்து இது பண்ணுவாங்க. அப்படி வரும்போது ஆற்றுல குடிச்சிட்டு வரும்போது உஞ்ச விருத்தின்னு சொல்கிறது, பிச்சை எடுக்கிறது, அதை கொண்டு வந்து சமையல் பண்ணி தான் இவங்க சாப்பிடணும். அப்போ தசரதனுடைய மனைவிமார்கள் வந்து 3 பேரும், பிள்ளைகள் போக இருக்கு எப்படின்னு தெரியலையே, போய் பார்க்கணும், ஒரு தடவை பார்த்துடணும், வாங்க போவோம் வாங்க போவோம்னு சொல்லி தொந்தரவு பண்ணி கூட்டிகிட்டு வராங்க அவங்க. அப்போ இந்த பிள்ளைகள் வந்து ராமர் லக்ஷ்மணர் பையங்கள்லாம் வந்து மொட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு, ராஜகுமாரன் மாதிரி இருக்கிற அந்த தோரணை இங்கே கிடையாது இல்லையா, அந்த தெருவில் உஞ்சவருத்தி எடுக்க பிச்சை எடுக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப வருத்தமானம், என்ன பண்ணியிருக்கீங்க, இதுதான் படிப்பு அப்படின்னு கேட்டாங்களாம் அவங்க. இல்லைம்மா, இதுவும் படிப்பு தான், இந்த பிச்சை எடுக்கிற இந்த வாழ்க்கை, அவர்களுடைய நிலை இதெல்லாம் ராஜாவுக்கு தெரியணும், எல்லா விஷயங்களும் தெரியணும். அதான் உண்மையான கல்வி, உண்மையான கல்வி. இப்போ நம்முடைய இதில் ஐஏஎஸ் படித்து முடித்த உடனே கலெக்டர் ஆகணும் இல்லையா. ஆமாம், கலெக்டருக்கு ஒரு படிப்பு இருக்கு. ஐஏஎஸ் பட்டம் வாங்கி வேலைக்கு வர்றதுக்கு முன்னால் அவன் வந்து முதல்ல யார்கிட்ட போய் படிக்கிறான் தெரியுமா, ஒரு கிராமத்து கணக்கு பிள்ளைகிட்ட கொண்டு ஒப்படைச்சிடுறாங்க. படித்து கணக்கு பிள்ளை இவர் வந்து நாளையிலேருந்து உன்னுடைய வேலை எல்லா விஷயங்களும் இவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவன் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட படிக்கணும், தாசில்தார்கிட்ட படிக்கணும், டிப்டி கலெக்டராகி எல்லா வேலையும் தெரியும், எல்லா வேலையும் தெரியணும்னு கீழே இருந்து மேலே கொண்டு வருவான். அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் அப்படி வச்சுருக்கான். அது மாதிரி அந்த கல்வி முறை, ஆமாம், அந்த கல்வி முறை இருந்திருக்கு. அப்புறம் அங்கே வந்து அந்த குருகுலத்தில் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டால், வாத்தியார்கள் சொல்லி கொடுக்குறதுங்கிறது கிடையாது, பிள்ளைகள் கேட்டு தெரிஞ்சு கேட்டணுங்கிறது தான் விஷயம். ஆமாம், இப்போ அந்த மாதிரி இருக்குங்களா,
இப்போ இப்போ அப்படி இருக்கா இல்லையாங்கிறது எல்லாருக்குமே தெரியுமே தெரியுமே கிடையாது எல்லாம் மார்க்கு தான் எல்லாம் ஆமாம் மார்க்கு படிப்பு மனப்பாடம் இந்த மாதிரி இருக்குது ஆகவே அந்த விசி வந்து என்ன பண்ணார்னு கேட்டால் அந்த கல்வி போயிட்டுது அந்த அதாவது மாணவர்கள் கேள்வி கேட்டு அறிந்து கொள்வது தான் கல்வி மேலே இருந்து திணிக்கிறது இல்லை அது கல்வி கிடையாது அது பிள்ளைகள் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க கேட்குற மாதிரி பாவனா பாவனை பண்ணுவாங்க ஒன்றும் தெரியாது ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு டியூஷன் வச்சார் எங்கள் அப்பா நான் சிலேட்டு சிலேட்டு குச்சி வச்சு ரெடியாக தான் இருப்பேன் அந்த வாத்தியார் வீட்டில் தான் உட்காந்துருக்கேன் வாத்தியார் வந்து ஒரு கணக்கு போடுவார் சிலேட்டில் அது என்ன வேடிக்கைன்னு கேட்டால் நாங்கள் சிலேட்டை துடைக்கிற சுத்தப்படுத்துறதுங்கிறது எச்சில் துப்பி தான் துடைப்போம் அந்த வாத்தியாருக்கு அதிசயம் என்னென்னு கேட்டால் வேண்டி சிலேட்டை துடைக்கிற அளவுக்கு அவர் கையில் ஒரு ஈரம் இருக்குது அவர் நீட்டாக துடைச்சிருவார் போயிடும் அதை தான் நான் நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்புறம் ஒரு கணக்கு போடுவார் போட்டு போய் நான் அந்த வாரேன்ட்டு போடுவேன் போயிட்டு வருவேன் போயிட்டு வாத்தியார் வருவார் என்ன போட்டிருக்கு ஒன்றும் இருக்காது அப்படியே இருக்கும் அவர் எடுத்து அப்படியே இருக்கும் ஒன்றுமே நான் எழுதியிருக்க மாட்டேன் தொடவே மாட்டேங்க ஆ தொடவே மாட்டேன் இல்லை தெரியாது இல்லையா கணக்குங்கிறது தெரியாது எப்படி என்ன தெரியாது வாத்தியார் அவரும் கணக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்குறவர் தான் உடனே வந்து அவர் தெரிஞ்சுக்கிடுவார் இவன் போட்டிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவங்க அவருக்குன்னு சில வசதிகள் உண்டு அதை சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா பார் நல்லா கவனி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வந்து போட்டு டோட்டல் போட்டு இதுதான் விட தெரிஞ்சுக்கிட்டியா தெரிஞ்சுக்கிட்டேன் சார் உண்மையிலே தெரியாது திரும்ப இன்னொரு கணக்கு போடுவேன் இதில் என்னன்னு கேட்டால் வாத்தியாருக்கு தெரிஞ்சது வாத்தியாருக்கு பிள்ளைக்கு தெரிஞ்சது பிள்ளைக்கு ஆகவே பிள்ளை பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே போகும்போது சைவராதம் போகிறான் ஆனால் இதை எப்படி சமூகம் பார்க்காமல் இருக்குது அல்லது பார்த்தும் பார்க்காமல் இருக்கா அல்லது பார்க்கவே இல்லையா இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் ஆகவே இந்த கல்வி இந்த கல்வி முறை இருக்குது இல்லையா இதை பற்றி ரசிகமணி டி கே ஸ்டே நான் பழகும்போது தான் அவர் சொல்வார் பிள்ளை படிக்கணும்னா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதே என்பார் படிக்கணும்னா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாது ஏன்னு கேட்டால் வாழ்க்கைக்கு வேண்டிய உலகத்துக்கு வேண்டிய விஷயங்கள் அங்கே சொல்லி கொடுக்குறதில்லை வேண்டாத விஷயங்களை எதை என்னெல்லாமோ உண்டா பிள்ளைகளை துன்பப்படுத்துகிற விஷயங்கள் தாங்க நடந்துக்கிட்டு இருக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருந்ததுனால தான் நிறைய டிகேசிக்கிட்டேருந்தும் பக்கம் கற்றுக்கிட்டீங்க நான் இதெல்லாம் தெரிஞ்சு போகாமல் இருக்கலை அப்படின்னு நினச்சிடக்கூடாது உண்மையிலேயே அது போகலை ஆமாம் உண்மையில் போகலை ஆனால் பின்னாடி நீங்கள் நாவானமாமலைக்கிட்டேருந்து இடதுசாரி கருத்துக்கள்லாம் கற்றுட்டு இருந்திருக்கீங்க மரபிலக்கியங்களெல்லாம் வந்து டிகேசிக்கிட்டேருந்து உள்வாங்கியிருக்கீங்க உண்மையிலேயே உங்களுடைய இலக்கியங்களை படித்தாக்கா பிரமிப்பாக இருக்குது பிரமிப்புக்கு என்ன காரணம்னு கேட்டால் படிக்கலையே தவிர பள்ளிக்கூடத்தில் உள்ள படிப்பு படிக்கலையே தவிர உலகியல் படிச்சிருக்கேன் அது நம்மளை அறியாமையே நம்ம பார்க்குறோம் இல்லையா பார்க்குற விஷயங்கள் இப்போது ஒரு நாள் ஒரு இதில் பார்க்குறேன் சந்தையில் கோவில்பட்டி சந்தையில் ஒரு சின்ன கூட்டம் எட்டி பார்த்தா ஒரு தேள் ஒன்று ஒரு முக்கால் மூலம் நீளம் இருக்கும் ஒரு ராட்சச தேள் நான் அப்படி தேளை பார்த்ததில்லை
அவங்க அதை வச்சுட்டு ரொம்ப பண்ணிகிட்ருக்கான். அந்த அந்த தேள் பார்த்தது என் மனசில் அப்படியே நிற்குது. வீட்டுக்கு வந்த உடனே பாட்டிகிட்டே கேட்குறேன், பாட்டி நான் இந்த முக்கால் மணி நேரத்தில் ஒரு தேள் பார்த்தேன். அம்மா அது இருக்குடா, அதுக்கு பேர் சேடான்னு பேர். எனக்கு நான் அந்த பேரே கேள்விப்பட்டதில்லை. இன்னொரு நாள் வந்து ராத்திரி வந்து ஏதோ தண்ணீர் குடிக்கிறதுக்காக பாட்டியோட நான் அடுப்பங்கடத்துக்குள்ளே போவேன். மூஞ்சூர் எலி மாதிரி இருக்கும், அது வந்து லைட்டை அணைச்சிட்டா அடுப்பங்கடத்து லைட்டை அணைச்சிட்டா அது வந்துடும். வந்து அது என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் பாட்டி தான் சொல்லலாம், அதை அடிக்காத, அது வந்து நாயகருடைய வாகனம். விநாயகருடைய வாகனம் எலி பெரிச்சாடின்னு சொல்ல அது யாரும் சொன்னால் அதெல்லாம் கிடையாது, மூஞ்சூர் தான் வாகனம். ஏன் அப்படின்னு கேட்டால் நம்ம அடுப்பங்கூடத்தை வந்து என்னதான் நம்ம சுத்தப்படுத்தினாலும் அந்த கழிவுகள் எல்லாம் அது தின்னுட்டு போயிடும். அது சுத்தப்படுத்துது, பெரிய அது துண்டு, அது அதில் விநாயகர் வாகனம். பெரிச்சாடியும் எலியும் வாகனம் பண்ணி எவன்டா சொன்னான்னு கப்பாட்டி கேட்கா. இப்போ கல்வி எனக்கு எப்படி வருது பார்த்தீங்களா, உலகையிலேருந்து புத்தகத்துலேருந்து வரல, புத்தகத்துலேருந்து வரல, உலகத்தில் இப்போ நான் அதுக்கப்புறம் எழுத படிக்க நானாக விருத்தி பண்ணிக்கிட்டு செஞ்சு நண்பர்களோட அப்புறம் புத்தகங்களும் அப்புறம் இந்த கழுத இது பேப்பரை மேஞ்ச மாதிரி கண்டதெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் படிக்கிறதுன்னு அப்புறம் பின்னால் வந்தது. அதாவது தேர்வுக்காக நீங்கள் படிக்கல, தேர்வுக்காக படிக்கலை, தேர்வுக்காக படித்தா தொலைஞ்சாவேன். ஆமாம், அதை தான் ரசிகமணி சொல்கிறது, பேச்சுக்கு பேச்சு சொல்வார், இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் இடிச்சிருங்க அப்படிம்பார். அப்போ தான் கல்வி, மெய்யான கல்வி இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அதை நம்ம வேறு மாதிரி அந்த கல்வியாளர்களுடைய பகையை அவர் சம்பாதிச்சுக்கிட்டார்கள். ஏன் சொன்னார்கள் கொஞ்சம் யோசிக்கலை, ஆனால் உண்மையான கல்வியை அவர் சொல்லியிருக்கார். ஐயா, இப்போது நீங்கள் சொல்லும்போதே கூட கதைகள்லேயும் சரி நீங்கள் பேசுகிறதுலேயும் சரி நிறைய தொன்மங்களை பயன்படுத்துகிறீங்க. புராணத்திலேருந்து குறிப்பாக ராமாயணம், மகாபாரதம், இப்போ உங்களுடைய ஜடாயு கதை இருக்குது இல்லைங்களா, அந்த கதை கூட ஒரு குறிய ஒரு தாத்தா, அவர் வந்து ஒரு பெண்ணை சில பேர் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்துகிறாங்க, அதுக்கு இவர் காப்பாற்ற போகிறாரு அப்படின்றத, அந்த ஜடாயு அப்படின்றத ராமாயண தொன்மத்தை வச்சு தான் பேசுகிறீங்க. ஆனால் ராமாயணம் மகாபாரதம் மாதிரி சிலப்பதிகாரம் நீங்கள் உங்களை பாதிக்கலையா? சிலப்பதிகாரம் படிக்கலையாண்ணா. ஓ, ஆனால் அந்த கதை தெரியும் இல்லைங்களா, கோவலன் கதை வந்து இந்த நாடகங்கள் மூலமாக தெரியும். இப்போது இதுவே கேட்கணும்னு நினச்சேன், சிலப்பதிகாரத்தை விட ராமாயணம் மகாபாரதம் பொதுமக்கள்கிட்ட நிறைய போனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதாவது இப்போ எனக்கு எப்படி ராமாயணம் உள்ளே போச்சுன்னா, பாவு கூத்துன்னு ஒன்று இருக்கு, அது கிராமத்தில் வந்து வருஷத்துக்கு ஒருக்க வருவோம், அந்த ராமாயண கதையை தான் அவன் சொல்லுவான் பாடுவான். ஆகவே ராமாயணம் அப்படி வருது உங்களுக்குள்ள. ஆமாம், அப்போ முதல்ல நீங்கள் கம்பனுக்குள்ளெல்லாம் உள்ள போ. கம்பன் எப்போ வந்தார்? ரொம்ப நாள் கழிச்சியில் வர்றார். நான் சொல்கிறது என்னுடைய பால்ய பருவத்தில் சொல்லுவேன். எப்படி இவங்களுக்கு போச்சுன்னா, அந்த நாடகத்து நாடகங்கள் மந்தை நாடகம்னு சொல்லுறது, அது மந்தை நாடகம்னு என்ன பேருன்னா, மந்தையில் ஒரு ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு இடம் இருக்கும். தெருக்கூத்தை சொல்கிறீங்களா? தெருக்கூத்தும் அது வருது. தெருக்கூத்து இந்த பகுதியினுடைய கலை, கலை அங்கே வந்து இதுதான் வருது, பாவக்கூத்து. உங்கள் பகுதி? ஆமாம், எங்கள் பகுதியில் பாவக்கூத்தாகவும், அப்புறம் வந்து இந்த மந்தை நாடகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த நாடகங்கள் மூலமாகவும், அப்புறம் ஓரளவு வளர்ந்ததுக்கப்புறம் இந்த சங்கரதாஸ் சுவாமிகளுடைய விஷயம் இருக்கு இல்லையா, அவருடைய அந்த நாடகங்கள் மூலமாகத்தான் இந்த கதைகள் எல்லாம் எங்களுக்கு உங்களுக்குள்ள. ஆமாம், எங்களுக்குள்ளே வருது. ஆமாம், கிராமத்தில் வந்து கல்வியை வந்து அப்படித்தான் வருது. அப்படி வந்த கல்வியை நீங்கள் தெரிஞ்ச வந்தால் கொஞ்சம் ஞானஸ்தனாக இருப்பான். இந்த கல்வி படிக்கிறவன் வந்து இவனுடைய சிந்தனைகள், இவனுடைய அறிவு, இவனுடைய விஷயங்கள் எல்லாமே வேற தலைகளை போயிடுது, அது வாழ்க்கைக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கான் இப்போ. ஆகவே இந்த என்னை இங்கே ஏன் கூப்பிட்டாருன்னு கேட்டால், இந்த பெரியவரை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாணவர்கள்ட்ட நீங்கள் பேசுங்க, பாடம் எடுக்க வேண்டாம், பேசிக்கிட்டே இருங்க, இந்த பிள்ளைகளுக்கு கேட்டால் ஒரு உலக ஞானம் வரும்னு தான் கூப்பிட்டாரு, அதுக்காகத்தான் நான் வந்தேன். ஆனால் நீங்கள் வராமல் இருந்திருந்தா
வட்டார தமிழ் சொல் அகராதியும் தொகுத்திருக்க முடியாது. அது யாராவது ஒருத்தர் செஞ்சிருப்பான். ஆனால் இல்லை, ஆனால் நீங்கள் தான் செஞ்சீங்க. ஆனால் பேராசிரியர்களில் யாரும் வந்து அந்த மாதிரி வட்டார சொல் அகராதியை தொகுக்கணும். காரணம் என்னன்னு கேட்டால், அது அந்த சொற்கள் சொற்களே இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிற மாதிரி நினைக்கிறான். அதான் காரணம், பேராசிரியர்கள் தான் காரணம். வராமல் தடுத்துக்கிட்டே இருப்பான். இப்போவும் தமிழில் ஒரு பெரிய அகராதி தேவை அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தமிழ் மொழி ஒரு மொழியாக இல்லை, பல்வேறு வட்டாரங்களை உடைய ஒரு மொழியாக தான் இருக்குது. இதை சொன்னால் முதல்ல இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். தமிழ் என்ன எவ்வளோ, அந்த ழா ஒன்று போதும்மா. இந்த உலகத்தில் ழா இருக்கு இல்லையா, உலகத்தில் எந்த மொழியிலையும் கிடையாது. இது ஒன்று போதும் நமக்கு, தமிழ் சிறந்த மொழி அப்படிங்கிறதுக்காக. ஆனால் உங்களுக்கு மொழி பற்றிய சிந்தனை என்ன? ஒரு இப்போ வந்து தமிழ் மொழி எப்படி வளரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தமிழ் மொழியை வளர்க்கவே வேண்டாம். மரங்கள், இந்த மலையில் உள்ள மரங்கள் எல்லாம் யார் வச்சா, யார் வளர்த்தா, யார் தண்ணி ஊற்றுனா, தானாக வரும். அது மக்கள் பேசுகிறான் இல்லையா, அதுதான் உங்கள் உயிரே தான், ஸ்ருதியே தான், பேச்சு தான் ஸ்ருதி. உங்களுடைய இலக்கியங்களும் பேச்சு தான் அடிப்படையாக இருக்குது எல்லா இலக்கியங்கள்லையும். ஆமாம், ஆரம்பத்தில் அதை நான் அப்படி எழுதுறது போது ரொம்ப எதிர்ப்பை சம்பாதிச்சேன். இப்படி எழுதவே கூடாது அப்படின்னா நான் கொஞ்சம் யோசித்தேன், தேங்கினேன். ஏன் அப்படி எழுதக்கூடாது, நம்ம அப்படித்தானே பேசுகிறோம். கதை சொல்லல் அப்படின்னா இந்த பேச்சு மொழியில் தானே வருது. சொல்லப்பட்ட கதைகள் அத்தனையுமே இப்போ மகாபாரதத்துக்கு முன்னால் ராமாயணம், ராமாயணத்துக்கு முன்னால் அப்படி அப்படின்னு வரும்போது இந்த பாகவதம்னு ஒன்று இருக்கு. பாகவதம் தான் கடைசியில் படிக்க வேண்டிய கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிராமத்தில் உள்ள பெரியவங்க அந்த நீங்கள் இப்போவும் அந்த பாகவதத்தை எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பித்தா இந்த பாகவத கதையை இன்னார் சொல்லி, அதுக்கு முன்னால் அவருக்கு இன்னார் சொல்லி, இப்படின்னு ஒரு 20 இன்னார் சொல்லின்னு வரும். தலைமுறையெல்லாம் ஆமாம் வந்திருக்கு. சொல்லி சொல்லின்னு வரும், எழுதி எழுதின்னு வரல, சொல்லி சொல்லி தான். இதான், அதனால தான் பாகவதத்தை சொல்கிறேன். ஆமாம், பிள்ளையார் வந்து இதை முடிச்சுக்கிட்டு எழுதினாருங்கிறது பின்னால் வந்த கதை. நம்ம பாகவதம் தான் இல்லை, விநாயகர் விஷயமே ரொம்ப லேட்டாக வந்தது தமிழில். ஆமாம், அது 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடின்னு வந்தது. இப்போது நீங்கள் அந்த காலத்தில் இல்லைங்க, உங்கள் காலகட்டத்தில் தான் சுந்தரராமசாமி எழுதுகிறாரு, கு அழகிரிசாமி எல்லாருமே எழுதுகிறாங்க. ஆனால் அவங்க கூட பேச்சு வழக்கு அப்படின்றது அவ்வளோவா தொட்டது இல்லை. கு அழகிரிசாமி கதையாகட்டும், ஆனால் அவங்களுடைய கதையுடைய பரிணாமம் அப்படின்றது வேறு. ஆனால் உங்களுக்கு இப்படி எழுதணும் அப்படின்ற மாதிரி, பேச்சு வழக்கில் எழுதணும் அப்படின்ற மாதிரி எப்படி தோன்ற ஆரம்பித்தது? அது கதை சொல்லி சொல்கிறதுன்னு வருது இல்லையா, அப்போ பேச்சு வந்துடுது இல்லையாங்க. அதான் மொழியினுடைய ஸ்ருதியே பேச்சு தான், ஆதார ஸ்ருதி. ஆமாம், ஸ்ருதி இல்லைன்னா சங்கீதம் இல்லை. ஆமாம் இல்லையா, ஆகவே மொழியினுடைய ஆதாரமே சொல்லலாம். இப்போது ஸ்ருதி இல்லைன்னா இல்லை அப்படின்றீங்க, இடைசவரில் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு இசை மேலே எப்படி ஒரு ஆர்வம் வந்தது? ஏன்னா அந்த கிராமத்தில் எல்லாருக்குமே இசை மேலே ஆர்வம் வர்றது இல்லை. ஆனால் நீங்கள் பல எழுத்துக்களில் பார்க்குறோம், பல பேச்சுக்களில் பார்க்குறீங்க, இசைனாலே உங்களுக்கு அப்படி ஒரு பிரியமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், சின்ன வயசில் எங்கள் பஜனை கோயில்னு ஒரு கோயில் உண்டு, அங்கே பஜனை பாடுவாங்க. பஜனையை கேட்குறதுக்காக நான் அங்கே போகலை. அங்கே கொடுக்குற அவல் சுண்டல் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது கிடைக்குங்கிறதுக்காக தான் நான் போனேன் பஜனை கோயில். ஆமாம், உங்களுக்கு அது ஏன் கடைசியில் கொடுப்பான், முதலே கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவான். அதனால கடைசியில் அப்போ இருந்து தான் ஆகணும். அப்புறம் அந்த மார்கழி மாதம் பஜனை திருவழியை பாடிட்டு போவாங்க இல்லையா, ஆமாம், அதுலேயும் நான் கலந்துக்கிடுவேன். ஆகவே சின்ன வயசில் இந்த இசை வந்து இந்த மாதிரி தான் வருது. அதுக்கப்புறம் ஒரு 3 திருவிழாக்கள் நடக்கும்,
சப்பரம் வந்து இது பண்ணி வருவாங்க. அதில் வந்து கண்ணன் படம் இருக்கும், அது பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன்னா குழந்தையுடைய நிர்வாணம், நிர்வாணமாக தான் இருக்கும். அதுதான் மெய்யான பாலகிருஷ்ணன். ஆளில் மேலே குழந்தை படுத்துட்டு இந்த காலை எடுத்து கடிக்கும் போது ஜட்டி போட்டுருக்காது அந்த குழந்தை. ஆமாம், இயல்பாக இருக்கும், அப்படி தான் பார்க்கணும். அந்த அந்த பாலகிருஷ்ணன் தான் அந்த படத்தை ஊர் வழியாக வரும். அது அம்மனமாக தான் இருக்கும், அது யாருமே வந்து அருவறுப்பு படலை. இப்போ வரவழைச்சி சொல்கிற விஷயங்கள் தான் இங்கே இருக்குது. கோயிலுக்குள்ளே போனாலும் நமக்கு அங்கே அதுதான் இருக்குது. ஆமாம், எல்லா விஷயங்களும் வேணும், அதுவே அதில் பிரிக்கவே முடியாது. ஆமாம், காமன்னுடைய ரதியினுடைய சிலைகள் சிலைகள் எல்லாம் எல்லாமே கோயில்களில் உண்டு. எல்லா விதமான விஷயங்களும் கோயிலில் உண்டு. ஆமாம், அங்கே ஆவாசமே கிடையாது, பக்தி தான். ஆனால் ஒரு கட்டத்தில் உங்கள் மேலே கடுமையான விமர்சனத்தை வச்சாங்க. இவர் என்ன ஆபாசத்தை எழுதுகிறாரு, வயது வயது வந்தவர்களுக்கு மட்டும்னு எழுதுகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை யோசித்து நிதானமாக யோசித்து பார்த்தா, ஏன் தேர் சிற்பங்கள் இவ்வளவு ஆபாசமாக இருக்குது, ஏன் கோயிலுக்குள்ளே இவ்வளவு ஆபாசமாக வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த நெல்லையப்பர் கோயிலில் உள்ள இந்த இது இந்த இதில் போன உடனே அந்த இந்த ஒரு இது ஒன்று இருக்குது, ஒரு கூடார வாசல், அதில் அவ்வளோ செக்ஸ் இருக்கும். செக்ஸ்னா உலகத்திலே இல்லாதது கிடையாது எதுவுமே. அது ஏன் அப்படியே கோயிலுக்குள்ளே வச்சான் தெரியாதவனா? ஏன் வச்சான்னு கேட்டால், அது பக்தி. எப்படிமா பக்தி தான், நீங்கள் இந்த ஆண்டாளர்களுடைய பாசுரங்களில் இல்லாத செக்ஸா? அதுலேயும் எல்லாம் இருக்குது, பக்தியும் செக்ஸும் ஒன்று தான். அது அது பக்தியா வாழ்க்கையா கலையா அது எப்படியும் எடுத்துக்கலாம். அதாவது இவனுடைய வளர்ச்சியை பொறுத்துருக்கு, சின்ன வயசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கிடுவான், வயசானால் அது ஒன்று எடுத்துக்கிடுவான், ரொம்ப வயசானால் அது ஒன்று அது ஒன்று. எல்லா விஷயங்களும் கோயிலில் இருக்குது, கோயிலில் இல்லாத விஷயங்களே கிடையாது. நான் கேட்கணும், கோயில் அப்படின்னும் போது கேட்கணும்னு நினச்சேன். உங்களுக்கு உங்கள் வயதில் நீங்கள் எத்தனையோ தலைவர்களை பார்த்துருப்பீங்க, பெரியார், ஜீவா, கக்கன், காமராஜர், இவங்களெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் ஒரு பேட்டியில் பார்த்தேன், உங்களுக்கு பிடித்த உலக அரசியல் தலைவரில் ஹோசிமின் பற்றி சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் அல்லது இந்திய அளவில் உங்களுக்கு பிடித்த தலைவர் யார்? இப்போ ஹோசிமின்னு சொல்கிறேன்னா, ஹோசிமின் என்னத்துக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நிருபர் வாழ்க்கையை வந்து அவன் எவ்வளவு எளிமையாக இருந்திருக்காங்கிறது சொல்கிறேன். அரசியலில் ஒருத்தன் வாரான்னா எல்லாத்தையும் துறந்து அந்த துறவு மனப்பான்மை வந்துடணும். ஆமாம், அங்கே வந்து அனுபவிக்கிற மனப்பான்மை இருந்ததுன்னா நாசமாக போயிடும், தேசமே நாசமாக போயிடும், மக்கள் நாசமாக போயிடுவான். அது அதனால் இப்போ நம்ம இவர் வந்து ஓமந்தூரார் முதல் மந்திரி ஓமந்தூரார் வந்தார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார், இருக்க முடியல, வேண்டான்னு தூர போட்டுட்டு வெளியே வந்துட்டார். அப்படி ஒரு மனப்பான்மை இருக்கணும். ஆமாம், அந்த இது வந்து ஹோசிமின் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவனை எப்படியாவது பேட்டி பார்க்கணும்னு ஒருத்தன் வரான், ஒரு நிருபர். ஆமாம், அமெரிக்காவிலிருந்து வரான், அவ்வளோ சுலபமாக அவரை பார்க்க முடியல, ஒருத்தன் கூட்டிகிட்டே போகிறான். ஒரு இடத்துல வந்த உடனே இந்த மரத்தடியில் நெல், இந்த மேலே பார் அப்படிங்க, மேலே பார்த்தா மேலே பார்த்தா ஒரு இதுக்கு முன்னே ஒரு பெரிய விருட்சம், அதுக்குள்ளே ஒரு சின்ன குடிசை மாதிரி இருக்குது, அதை பார்த்துக்கிட்டே இரு, உனக்கு ஹோசிமின் வருவார் அப்படின்னு சொல்கிறான். இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான், ஒரு குறிப்பு இந்த லேசாக வெயில் அடிக்கி வெயில் அடிக்க ஆரம்பித்த உடனே ஒரு கம்பில் ஒரு சட்டை ஒரு கால் சட்டை கட்டி இப்படி வருது. அது என்ன அப்படின்னு கேட்டால், அவர் குளிச்சுட்டு இந்த இதை ஆடை மாத்துறாரு. ஆமாம், அந்த வெயிலில் காய வைக்கிறார், அப்புறம் திரும்பவும் உள்ளே போகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து
ஒரு நூல் ஏணி இறங்கி வருது. என் நிருபர் மேலே வரணுன்றாங்க. உடனே இவன் மேலே பிடிச்சி மேலே பிடிச்சி மேலே அப்பா என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்குறேன். என்ன உங்களை பேட்டி பார்க்குறதுக்காக நான் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. ஆமாம், அதுக்கு முன்னாடி அவன் கேள்வி கேட்குறான். நான் அவன் மேலே பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த இது வெளியே வந்ததை அப்புறம் உள்ளே வந்தது அது என்னன்னு கேட்குறான். குளிச்சிட்டு நான் வந்து அந்த ஆடை காய வைக்கணும் இல்லப்பா, அதுக்காக வெளியே வச்சேன். காய்ஞ்ச உடனே உள்ளே எடுத்து ஆடையை போட்டுக்கிட்டு நான் உன்னை கூப்பிட்டேன் இதுதான் அப்படின்னா. வேறு செட்டு ட்ரெஸ் இல்லையா உங்களுக்குன்னு? வேறு இது என்னத்துக்கு? நகரத்துக்கு போனால் அங்கே நிறைய பேர் ஆட்கள் இதெல்லாம் இருப்பாங்க, இங்கே நான் தனியாக தானே இருக்கேன். ஆகவே எனக்கு அந்த ஒரு செட்டு போதும் போதும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு தலைவர் ஒரு தலைவன் அவன் பின்னால் பெரிய அந்த அந்த நாட்டு நாடே இருக்குது, நாட்டு அந்த நாட்டை ஆள போகிறவன் அப்படி இருக்கான். எளிமைங்கிறது இந்த இந்த காந்தியாவது ஒரு ரெண்டு செட்டு வச்சுருந்தார், ஓசிமன் ஒரு செட்டு தான் வச்சுருந்தார். இப்படி வச்சுக்கிடுவானா? கற்பனையே பண்ணி பார்க்க, கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. டால்ஸ்டாய் சொல்கிறாரு, நீ ஒரு போர்வை குளிருக்கு போர்த்திக்கிட்டு இருக்க போதும், ஒரு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ, மற்றது ரெண்டு மூணு வச்சுருக்கிய, இது யாருடைய இதுன்னு கேட்குறான். அது என்னுடைய இது. அப்போ நீ திருடன்னு அர்த்தம். ஓ ஆமாம், ஏன்னா அங்கே ஒருத்தன் கெடுக்கிட்டு நடிகிட்டு இருக்கான், குளிர் தாங்க முடியாமல் அவனுக்கு கொண்டே கொடு, நீ நீ உள்ளே ஊட்டி வச்சுக்கிட்டு தான் நீ என்ன மனுஷன்னு கேட்குறான். இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க நம்முடைய தலைவர்களை. நீங்கள் நினச்சி பாருங்கள், எத்தனை வகையான கார்கள், எத்தனை வகையான ஒரு இதுகள், மனுஷர்கள், சாப்பாடுகள், அது இது பழக்க வழக்கங்கள் சகிக்க முடியுமா? முடியாது. அப்போ இந்த பார்வை வந்து உங்களுக்கு ஒரு இடதுசாரி மனப்பான்மை வந்ததுனால வந்ததுங்க? ஏன்னா நீங்கள் இதுக்கு பேர் இடதுசாரியோ வலதுசாரியோ அப்படி பார்க்கக்கூடாது. இப்போ நான் வந்து ஒரு கடவுளை பற்றி ஒரு எல்லோரும் கேட்பாங்க, நீங்கள் கடவுளை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்கிறேன். கடவுளை பற்றி நான் ஒன்றும் நினைக்கலப்பா அப்படிம்பா. இல்லையா அப்பா கடவுள் இல்லையான்னு கேட்பான். புத்தர்கிட்ட அதே மாதிரி தான் கேட்டாங்க. புத்தர்கிட்ட ஒருத்தர் வந்து கடவுள் இருக்கார், கடவுள் இருக்காரான்னு கேட்பான். பேசாமல் தான் இருந்தார், பேசாமல் இருந்தார். அப்போ இல்லையான்னு கேட்பான், அதுக்கும் பேசாமல் இருந்தார். சரி போட்டுக்கணும் போயிட்டான். போனதுக்கப்புறம் சீஷர்கள் பிடிச்சிக்கிட்டாங்க. சீடர் என்ன பகவானே இப்படி சொல்லிவிட்டியே, பேசாமல் இருந்துட்டியே, அவன் என்ன கேட்டான்ப்பா இருக்காரான்னு கேட்டான். இருக்கார்னு சொன்னான், காமின்னு சொன்னான். எப்படி இருக்காருன்னு கேட்டால் இதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லுவேன்? நானே இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், அவரே சொல்கிறார், எனக்கே இன்னும் கடவுள் அம்பிடலை. ஆங்கிலத்தில் இதை வந்து த கோல்டன் சைலன்ஸ் ஆஃப் புத்தா அப்படின்னு. ஆமாம், அதே மாதிரி இல்லை அப்படின்னாலும் இல்லைன்னா எது எதை வச்சு சொல்லுதேன்னு கேட்பான். இதெல்லாம் வேண்டி வேண்டாம்ப்பா, நீச்சம் ஒழுங்காக இரு, நல்லா சாப்பிடு, வேண்டியதை இது பண்ணிக்கோ. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தன் சொந்தமாக வச்சுக்கிட வேண்டியது ரெண்டுங்கிறான். ஒன்று வந்து ஒரு கப்பறைன்னு சொல்லுவாங்க, பிச்சை எடுக்கிற ஒரு பாத்திரம். அப்புறம் ஒரு தலையை மொட்டை போடுறதுக்கு ஒரு கத்தி. அப்புறம் ஒரு ட்ரெஸ். இதுக்கு மேலே நீ வச்சுக்கிட்டால் நீ புத்தனே இல்லை, புத்த இவனே இல்லை, பௌத்தத்திலேயே கிடையாது. இவ்வளோதான் அவன் வந்து பிச்சை எடுத்துகிட்டு, புத்தரே பிச்சை எடுத்துகிட்டு போகும்போது தன்னுடைய வீட்டிலேயே போய் அந்த புஷாம் தேகின்னு சொல்கிறான். புத்தருடைய மகனுக்கு அப்பா சத்த மாதிரி இருக்கேன்னு வந்துவிட்டால் அப்பா வந்து பிச்சை எடுக்கார். அப்பா நீங்கள் வந்து நம்ம இங்கே வந்து பிச்சை கேட்குறீங்களே அப்படின்னா, நீ யாரும் பாடம் கேட்குறான், நான் உங்களுடைய மகன்ங்கிறான். அப்படியா, நல்லா அம்மா சௌகரியமாக இருக்கமான்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். அவள் எப்படி இருப்பாள்? அவள் ராஜகுமாரி, நல்லா தான் இருப்பாள். உங்கள் கூட வரணும்னு அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படின்னு. அது அது முடியாத காரியம்ப்பா, அவள் இருக்க வேண்டிய இடம் அரண்மனை தான், நான் இருக்க வேண்டிய இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துருது. இந்த பௌத்தத்தை நீங்கள் உள்வாங்கிக்கிறீங்க? இல்லை, எவ்வளவு ஒரு எளிமையாக இருக்கான். எளிமை எளிமையை சொல்கிறேன், எளிமையும் சொல்கிறேன்.
ஏன் அதாவது மக்களை அரசாட்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவன் துறவு துறவு இருக்கணும் துறவு இருக்கணும். அந்த வகையில் உங்களுக்கு இந்திய அளவில் எந்த தலைவரை நீங்கள் சொல்லுவீங்க? காந்தியை தான் சொல்லணும். காந்தியை தான், வேறு யாரும் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. யாரும் இருக்கிற மாதிரி தெரியல, இருந்த மாதிரியும் தெரியல. ஆமாம், இருக்க போகிற மாதிரி யார் யாருன்னு தெரியல. காந்தியத்தில் உங்களுக்கு பிடிச்ச அம்சம் எதுங்க? எளிமை, இந்த துறவு இருக்கு இல்லையா, இந்த எளிமை இருக்கு இல்லையா. ஆனால் நீங்கள் ஒரு காலத்தில் தலைமறைவு வாழ்க்கை வாழற அளவுக்கு உங்களை போலீஸ்காரர்கள்லாம் துரத்துகிற அளவுக்கு ஒரு தீவிர அது எல்லாமே படிப்பு தான். அது ஒரு கல்வி படிச்சுட்டே தான் தெரிஞ்சுட்டே வந்திருக்கேன், அறிஞ்சிட்டே வந்திருக்கேன். இன்னும் அறியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. உங்களுக்கே வந்து இன்னும் அறியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. சரிங்க, உங்கள் இலக்கியம் குறித்து கொஞ்சம் பேசணும்னு நினச்சேன். நிறைய கதைகளில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு தனி இடத்தை கொடுத்துருக்கீங்க. அதுவும் குறிப்பாக அந்த கன்னிமைன்னு ஒரு கதை எனக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வர்றது. கன்னிமை, கோமதி, இந்த மாதிரி கதைகள்லாம் இன்னைக்கு வரைக்கும் இவள் வரைக்கும் பெண்களுக்கு ஒரு தனி இடம். ஒரு பேட்டிலேயே என்ன சொல்லியிருக்கீங்க? பெண் வயிற்றிலிருந்து தான் வர்றோம். பெண்ணு தான் நமக்கு பால் கொடுத்து நம்ம வளர்க்குறா. நம்முடைய மலம் எடுத்திருக்கா, எல்லா விஷயங்களும் பண்ணுறது, சித்தம் பண்ணுறது, இது பண்ணுறது. அந்த நீங்கள் வந்து அந்த பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இடம் மிகப்பெரிய இடம். அதுக்கு நம்ம ஈடு செய்ய முடியாது. என்ன செய்வோம்? அவனுக்கு கைமாறு, ஆனால் கைமாற எதிர்பார்த்து அவங்க செய்யலை இல்லையா. கடைசியில் கஞ்சி ஊற்ற முடியாது, வெளியே போகணும் அம்மாவை தள்ளுறது. அந்த நிலை வரைக்கும் இருந்தாலும் கூட அப்பமும் கூட நீங்கள் கதையில் கேட்டிருப்பீங்க. ஆமாம் ஆமாம், மகனே பலம் அடி பலமாக விழுந்துச்சு தானே. ஆமாம் ஆமாம், ஒரு கதையில் இதயத்தை எடுத்துட்டு வருவோம். ஆமாம், அப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பெண்ணுடைய விஷயங்கள் இருக்கே, அளப்பெரிய விஷயங்கள். அது அவங்களுக்கு என்ன சொல்ல, எத்தனை இது எழுதினாலும் நீங்கள் பார்த்தீங்க மகாபாரதத்தில் புறாமும் பெண்ணுடைய கண்ணீர், பெண் விஷயம், சீதையினுடைய விஷயம், ராமாயணத்தில் இந்த நீங்கள் சொன்ன இன்னொன்று இதை படிச்சிக்கலாம், சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, அதை தவிர வேறு என்ன இருக்கே? வெளியே போனால் சரி, மரங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அவர்கள்லாம் தெரிகிறாங்க. ஆமாம், அதை விட்டுட்டு வேறு என்ன எழுத? அது சரி, ஆனால் உங்கள் வாழ்க்கையிலேயே கூட இது தவிர்க்கவே முடியாத ஒரு கேள்வி. அம்மாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா நான் படிச்சிருக்கிறேன், அவங்க நீங்கள் இடைச்சேவையில் இருந்தபொழுது ஒரு முறை நா காமராசன் ஒரு 30 பேர் கூட வந்துட்டாருங்களாம். 30 பேருக்கு எப்படி இவங்க பண்ணுவாங்க? அதாவது கேப்பக்களி, அப்புறமா கருவாட்டு குழம்பு எல்லாம் வைத்து அப்படி ஒரு உபசரம் அப்படின்னு படிச்சிருக்கிறேன். பெண்கள் நினச்சா என்ன செய்யலாம்? உங்களை பாதுகாத்தது காப்பாற்றுனது எல்லாம் அம்மா தான். எல்லாம் அம்மா தான், அவள் இல்லைன்னா நான் இல்லை. அதுக்கு ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டால், அவள் சின்ன வயசில் அவளுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான். அவளே சமைச்சு அம்மாவோட ஒரு கோயிலில் வந்து இந்த இது காக்கிறதுன்னு உண்டு. அப்படி செய்யும்போது சாதம் வடிக்க தெரிஞ்சிருக்கு. அப்புறம் அந்த மிளகு வத்தர் குழம்பு இருக்கு இல்லையா, அது மாத்திரம்தான் செய்ய தெரியும். என்னை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த சமயத்துலேயும் அவ்வளோ அதைத்தான் செய்ய முடியும் தெரியும். அதுக்கப்புறம் அவன் வந்து எல்லாமே அவள் வந்து என்னுடைய நண்பர்களுடைய வீடுகளில் நான் எங்கே போனாலும் அவளை கூட்டிகிட்டு போவேன். அந்த தமிழில் எனக்கு தெரிஞ்சு ஒரு எழுத்தாளனுடைய மனைவியை பற்றி ஒரு புத்தகம் வந்ததே இல்லை, வந்ததே கிடையாது. ஆனால் அம்மாவை பற்றி வந்து அம்மாவை பற்றி வந்திருக்கு, சாந்தின்னு ஒரு நெய்வேலி சாந்தின்னு. அவள் வந்து வேறு அவன் கடிதங்கள்லாம் எழுதுவா, நல்ல கடிதங்கள் எழுதுவா, அது புத்தகமாக கூட வந்திருக்கு. அவன் வந்து அவன் அம்மாவை கவனித்து இந்த அம்மாவை பற்றி உலகத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு அவளுக்கு தோணி ஒரு புத்தகம் எழுதியிருக்கா. இல்லை, அது ஒரு நல்ல பதிவு. ஏன்னா எத்தனை பேர் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க,
எந்த நடிகர்கள் எழுத்தாளர்கள் எல்லாத்த பற்றியும் பதிவு இருக்குது. திரைப்படங்களுக்கெல்லாம் போனது உண்டா? நான் எங்கேயும் படிச்சிருக்கேன், சாந்தாராம் படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ஞாபகம் இருக்கா? எங்கேயும் படிச்சிருக்கேன். நான் முதல்ல சினிமாவை பார்க்க போனது எந்த படத்துக்கு போனோம் ஞாபகம் இல்லைன்றாங்க. இந்த சாந்தாராமனுடைய அந்த தோன் கே பாரத் ஞாபகம் இருக்கா? அதனுடைய பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதான் முதல்ல பார்த்த படம். நிறைய படம் பார்ப்பீங்களா? நான் நிறைய, நான் ஏதோ ஒரு ஆங்கில பத்திரிகையில் கூட படித்தேன், உலக திரைப்படங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. உலக திரைப்படங்கள்லாம் உங்களுக்கு எந்தெந்த இயக்குநர்கள்லாம் பிடிக்கும் உங்களுக்கு? ஐயா, அது பேர் சொல்ல எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. சத்யஜித் ரே, அகிலா குரசவா, நிறைய படங்கள். இப்போ தமிழில் பார்ப்பீங்களா? தமிழ் திரைப்படங்கள் பார்க்குறது உண்டு, அந்த காலத்தில் பார்க்குறது உண்டு, இப்போ கிடையாது. இப்போ அந்த காலத்தில் ஏதாவது ஒன்று ரெண்டு படங்களை பகிர்ந்துக்கல? நான் பார்த்த முதல் படம் வந்து கிருஷ்ணலீலான்னு ஒரு படம் பார்த்தேன். அதில் வந்து கிருஷ்ணனாக, பாலகிருஷ்ணனாக நடித்த ஆள் வந்து எம் ஆர் ராதாவா? இல்லை இல்லை, எம் ஆர் ராதாவில் இந்த காகா அடிகள் காக்கா ராதாகிருஷ்ணன் இல்லை, இந்த காக்காயை பற்றி ஒரு பாட்டு இந்த இதில் வருது இல்லையா, பராசக்தியில் பாடுறாருல்ல, சிவாஜி கணேசன் நடித்தார், அவர் வாய்ஸ் வச்சார், பாடினது யார்? சி எஸ் ஜெயராமன் பையனாக இருக்கும்போது கிருஷ்ணலீலாவில் அவர் நடிக்கிறார், கிருஷ்ணர் நடிக்கிறார், சின்ன பையன் ஒரு 8 வயசு, அப்போவுமே பாடி நடிப்பார் அவர். அதான் நான் பார்த்த முதல் தமிழ் திரைப்படம், கணக்கு பண்ணிக்கணுங்க, சி எஸ் ஜெயராமன் அந்த வயசில் இருந்தால் எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி படம்லாம் பார்த்தீங்க? அது ரொம்ப லேட்டு. அதுக்கப்புறம் வந்து சேவா சதனம், எம் எஸ் லட்சுமி சுதர்சன் டைரக்டர், அதில் வந்து இல்லை, அது வந்து டைரக்டர் கே சுப்ரமணியம் பண்ணுறாரு. அதில் வந்து ஒரு ஹிந்தோளத்தில் ஒரு பாட்டு பாடுறார் அந்த அம்மா, மாரமணன் உமாரமணன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஹிந்தோள ராகத்தில், அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஐயா, உங்களுடைய எல்லா பேச்சுலேயும் டிகேசியை பற்றிய பதிவு உண்டு. இந்த தலைமுறை டிகேசியிடமிருந்து எதை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது வந்து சுலபமாக சொல்கிற விஷயம் கிடையாது, ஏன்னா அது ஒரு பெரிய நீண்ட நெடிய வாழ்க்கை. ஓ ஆமாம். அப்புறம் அதனால தான் அவரை பற்றி ஒரு புத்தகமே நான் பண்ண, மாந்தருள் ஒரு அன்னப்பறவை. இப்போ வந்து அன்னப்பறவைங்கிற தலைப்பில் பல எடிஷன்கள் வந்திருக்கு, அது படித்தவர்களுடைய அது தெரிஞ்சிக்க முடியாது. ஆனால் நினச்சி வியப்புறும் அளவுக்கு அவர்கிட்ட விஷயங்கள் இருக்குது. எப்போதுமே வந்து சில விஷயங்கள் வந்து தெரியாமையே போயிடும். அது தமிழ்நாட்டில் மாத்திரமா எல்லா மொழி நாடுகள்லையுமாங்கிறது எனக்கு தெரியல, அப்படி நிகழ்கிறது வழக்கம் உண்டு. ஆனால் நிற்கிறது நிற்கும்,
போகிறது போகும், அதுதான் விஷயம். ஆனால் டிகேசி நிற்பார் அப்படின்னு இல்லை, ஆமாம் அவர் சொன்ன விஷயங்கள் யாரும் சொல்லலையே, யாரும் சொல்லலையே. இப்போ இப்போ பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் எல்லாத்தையும் இடித்து தள்ளணும்னு சொல்கிற அப்படி சொன்ன ஒரு ஆள் யார்? வேறு யாரும் கிடையாது, வேறு கிடையாது. அப்படி சொன்ன ஒரே ஒரு மனுஷன் தமிழில் அவர் தான். ஆமாம், அப்போ அவர் நிற்க தானே செய்வார். அப்படி சொன்னவர் ஏன் சொன்னார், எதுக்காக சொன்னார்? அப்புறம் வந்து அவருக்கு ஒரு பெருங்கொண்ட கோபம் என்னன்னு கேட்டால், கம்பனில் வந்து ஏகப்பட்ட செருகல் இடைச்சல்கள் இடைச்சல்கள், அப்புறம் பாடல்கள் வந்து திருத்தி வந்து சேர்க்கறது அப்படி நிறையவே நடந்திருக்கு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த கல்லாய் அந்த பாட்டு ஆரம்பம் உங்களுக்கு தெரியுமா? இது கல்லாய் கல்லாய் இதாய் பாறையாய், அதாவது மனுஷனுடைய அந்த வளர்ச்சி இருக்கு இல்லையா? ஆனால் அது கம்பராமாயணம் இல்லை, கம்பராமாயணத்தில் இல்லை, ஒரு கவிதை, எல்லாரும் சொல்கிற கவிதை, டார்வினுடைய பரிணாம வளர்ச்சியை தமிழன் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இந்த பாடலை எல்லாரும் மேடையில் சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறவன் இந்த திரும்பவும் இப்படி அந்த அந்த வளர்ச்சியை கல்லிருந்து அப்புறம் வந்து புல்லாய் பூண்டாய் உழுவாய் இப்படியெல்லாம் வந்து அப்படின்ற திரும்பவும் அதில் கல்லாயின்னு வரும். அப்போ தான் அவர் கேட்டார், திரும்பவும் எப்படி கல்லாகும்? டார்வின் தியரிக்குப்படின்னு சொல்கிறிய ஜடவஸ்து உயிர் வஸ்து ஆகுது, உயிர் வஸ்து திரும்பவும் எப்படி ஜடவஸ்து ஆகும் அப்படின்னு முதல்ல கேட்டவர் இவர் தான். அப்புறம் அவர் அதுக்கு வந்து அவர் சொன்னார்னா, இந்த அந்த கல்லா மனிதனாயின் அவர் திருத்தினர், அது வந்து ஸ்டோன் அப்படின்ற அர்த்தம் கிடையாது, அர்த்தம் கிடையாது. அதாவது காட்டுமிராண்டி மனுஷனாகி இருந்து மறுபடியும் மனுஷனாகி தேவனாக அப்படி வருது, அப்படி தான் இருக்கணும்னு அதை செஞ்சார். அப்போ தான் எல்லோருக்கும் அது உண்மைதானேன்னு பட்டது, வேறு யாருக்கும் படலையே ஏன் இல்லையா? ஏன்னா அவ்வளோ நுட்பமாக பார்க்குறவர் ஒரு கவிதையை திருத்துறாருன்னு சும்மா திருத்தமிட்டார், நிறைய ஆறும் அமர யோசிச்சு எப்படி பண்ணியிருக்காரு. அதே போலங்க உங்கள் இலக்கிய வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ விருதுகளை வாங்கியிருக்கீங்க, சாகித்ய அகாடமி விருது, இலக்கிய சிந்தனை விருது, மனோன்மணியம் சுந்தரனார் விருது. ஆனால் இன்றைக்கி ஏதாவது ஒரு அமைப்பு யாருக்காவது கொடுத்துட்றாங்க, தகுதி இல்லாதவங்களுக்கு கூட விருது கிடைக்குது. அது கிடைக்கும், அது அது இயல்பு தான். இப்போது எங்களை மாதிரி ஆர்வலர்கள் உங்களுக்கு ஒரு ஞானபீடம் எப்போ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி காத்துட்ருக்குறோம் பொதுவாக. ஆனால் நீங்கள் அதை பெருசாக நினைக்க மாட்டீங்க எனக்கு தெரியும், நீங்கள் பஷீர் மாதிரி. ஆனாலும் பொதுவாக விருதுகள் பற்றிய உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? விருதுகள் வந்து ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட விருது தான் அது. அதில் இந்த மாதிரியான போலி விஷயங்கள் நடக்கிறதும் உண்டு. அது வந்து நம்மளுடைய இதுலேயும் இருக்கே, இப்போ கம்பனுக்கு எங்கள் வில்லன் மாதிரி ஒரு ஒரு கவிஞர் ஒரு ஒட்டக்கூத்தர் ஒட்டக்கூத்தர் இருந்தார் இல்லையா? ஒட்டக்கூத்தரை பற்றி பேசப்படலையே, இப்போ யாரும் பேசுறது இல்லையே, கம்பனை பற்றி தானே பேசுறது, நின்னது கம்பன் தானே, அந்த மாதிரி அது அது தானே. ஆனால் ரெண்டு பேருக்குமே கவி சக்கரவர்த்தின்னு தான் சொல்லுவாங்க. அது சொல்கிறது தப்புங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அப்போ காலம் வந்து காலம் வந்து செய்யும் காலம் வந்து மாற்றங்கள் கொண்டு வரும். ஆமாம் ஐயா, அப்போது உங்களுடைய படைப்புகள் அது கோமதி ஆகட்டும், கதவு ஆகட்டும், வேட்டி ஆகட்டும், கனிவுன்ற கதையாகட்டும், இந்த படைப்புகளை எல்லாம் ஒரு சில விமர்சகர்கள் உள்வாங்கி கொண்ட மாதிரி, உதாரணத்துக்கு பஞ்சாங்க சார் நாயகர் அல்லது ஜெயமோகன், அந்த மாதிரி எல்லா விமர்சகர்களும் உள்வாங்கி கொண்டதாக நீங்கள் நினைக்கிறீங்களா? அதில் ஏதாவது உங்களுக்கு வருத்தம் ஏதாவது இருக்கா? எனக்கு அதாவது அவர்கள் அறிந்து கொண்டது ஏதோ அதை அவர்கள் சொல்கிறாங்க, அதுக்கு நான் ஏன் வருத்தப்படணும்? இல்லை வருத்தம்னு இல்லை, இப்போ நான் எந்த அர்த்தத்தில் கேட்குறேன் அப்படின்னா, இன்னும் அவங்க நம்ம இலக்கியங்களை ஆழமாக படிச்சிருக்கணும், இன்னும் நாம் எந்த மனநிலையில் எழுதணுமோ
அதை வந்து இன்றைக்கி இருக்கிறவங்க சரியானபடி உள்வாங்கி கொள்ளலை அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது நாளி முகவாது நானாளின்னு சொன்னோம். நாளி பிடிக்கிறது நாளி தான் பிடிக்கும், நாங்கள் நாளி பிடிக்காது. ஒவ்வொருத்தருடைய விஷயங்களும் அவங்க அவங்கள்ட்ட எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அதுபடி தான் இருப்பாங்க. அதை பிழைன்னு நம்ம சொல்கிறது இல்லையா, நதியின் பிழை என்று நரும்புழல் இன்மை, அது நதியினுடைய விஷயம் இல்லைப்பா. அந்த மாதிரி அவர்களுக்கு தெரிஞ்சது அவர்கள் சொல்லுகிறார்கள், அதை சரி தப்புன்னு சொல்கிறதுக்கு நான் யார்? நான் சரி தப்புன்னு கேட்கல, இன்னும் ஆழமாக படிக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுவும் அதுவும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் படைப்பாளன்றதுனால இல்லை, இல்லை படைப்பாளனுக்கு படைச்சிட்டு இருக்கிறது தான் சரி. இன்னும் கொஞ்சம் நீ நல்லா படிக்க, இன்னும் கொஞ்சம் நல்லா சரியாக படிச்சிருக்கல, படிச்சிருக்கலாமே அப்படின்லாம் கேட்குறது அதிக பிரச்சனை மாதிரி எனக்கு படுது. ஆமாம், நீங்கள் படித்து எத்தனையோ புத்தகங்களை படிக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன், நானும் படிச்சிருக்கேன். உங்களுக்கு உலக அளவில் அதில் உலக அளவில், ஏன்னா தமிழ்நாட்டில் சொன்னால் தான் பிரச்சனை வரும், உலக அளவில் உங்களுக்கு பிடித்த படைப்பாளிகள்னு நீங்கள் யார் யாரெல்லாம் சொல்லலாம்? எல்லாரையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நிறைய பேர் சொல்லலாமே. கண்ணை மூடிட்டு டால்ஸ்டாய் சொல்லலாம், ஆண்டன் சேகர் சொல்லலாம், நிறைய பேர் சொல்லலாம், நிறைய இருக்காங்க. ஷேக்ஸ்பியர் உங்களுக்கு? ஷேக்ஸ்பியர் எனக்கு தெரியாது, தெரியாது, ஒரு வரி கூட நான் படித்ததில்லை. ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. இல்லை மொழிபெயர்ப்பில் படிச்சிருக்கலாமே, மொழிபெயர்ப்பில் படித்தா படித்த ஞாபகமும் இல்லை, நான் படிக்கலன்னே சொல்லலாம். ஷேக்ஸ்பியர் எனக்கு தெரியாது. ஆனால் டால்ஸ்டாயை படிச்சிருக்கீங்க? டால்ஸ்டாய் வந்து உரைநடை அதனால் வந்துடும். ஓ, இப்போ இந்த உரைநடைன்னு சொல்லும்பொழுது தான் எனக்கு இன்னொன்று ஒன்று கேட்கணும்னு தோணுது. அது தவறாகவும் புரிந்து கொள்ளப்பட்டது. நீங்கள் கதை சொல்லியில் கூட கவிதையை விட உரைநடைக்கு முக்கியத்துவம் தரணும், தமிழில் உரைநடை தான் வளரணும் அப்படின்ட்டு, இன்றைக்கி இருக்கின்ற புது கவிதையெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்ற அர்த்தத்தில் தேவையில்லைன்னு சொல்லலை. அதாவது உரைநடைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறது நான் இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கலாமே தவிர உண்மை என்ன அப்படின்னு கேட்டால், தமிழ் தோன்றிய காலத்தில் இருந்தே எப்படி தமிழ் பேசுனாங்களோ அது மாதிரி தான் இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், பேச்சு தமிழ், பேச்சு தமிழ், பேச்சு தமிழ் இருக்கு. அப்புறம் இன்னும் தமிழ் அழிஞ்சு போகும் எட்டாவது இடத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்கள்ல, அவர்களுக்கு நான் சொல்கிறது தமிழ் ஒரு காலமும் அழியாது. ஆமாம், எப்படி எப்படி நீ தமிழன் பேசுகிற வரைக்கும் அந்த மொழி இருக்கும் இல்லையா? ஆமாம், ஆமாம், நடிக்கிறவன் பேசுகிற வரைக்கும் நடிக்க அந்த மொழி இருக்கும். எல்லாரும் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோ, அப்பவும் கூட அந்த கல்வெட்டுகளில் இருக்கும், ஏடுகளில் இருக்கும், புத்தகங்களில் இருக்கலாம், எப்படியும் தமிழ் அழியாது. அது அழியாது, ஒரு அறியாமையில் ஏன் அப்படி சொல்கிறாங்கிறதே எனக்கு தெரியலை. தமிழ் அழிஞ்சு போகும்னு சொல்கிறான் பாருங்க, அது எதுக்காக சொல்கிறான்? அவன் எதுக்கு சொல்கிறான்னா, மொழி கலப்பு வருது அப்படின்னு நினச்சிட்றான் போல இருக்கு. மொழி கலப்பே கிடையாதுங்க. மொழி கலப்பு எங்கே வரும்னு கேட்டால், படித்தவங்கள் செஞ்சால் தான் செஞ்சது. பாமரன் மொழி பேசிக்கிட்டு இருக்கிறவன் அவன் வந்து கலப்படம் பண்ணவே மாட்டான். இப்போ ரயில் வந்தது, ரயில்னு சொன்னான், இதை கலப்படம்னு அவன் நினச்சான்னு வைங்க, அவன் வந்து அறியாதவன் தான். மொழியினுடைய வளர்ச்சின்னு ஒன்று இருந்தா, அந்த இலக்கணம் உண்டாக்குனானே தொல்காப்பியர், தொல்காப்பியரே என்ன சொல்கிறா, பழையன பழைய இதெல்லாம் கழியும் புதுசு வரும் யா சேர்த்துக்கோ, பழையன கழிதலும் புதியன புகுதலும். ஆமாம், வழுவலை. ஆமாம், அது அது இயல்பு. அதுவே ரயிலை வந்து நான் எடுத்துக்கிட மாட்டேன் அப்படின்னா, ரயில் இவன் எடுத்துக்கலன்னா யாருக்கு நஷ்டம்? ரயிலில் நான் ஏற மாட்டேன்னா யாருக்கு நஷ்டம்? அது எப்படி இருந்தாலும் வந்துடும், மொழியிலையும் வந்துடும், சமூகத்துலேயும் வந்துடும், வந்துடும். இந்த வளர்ச்சியை நீங்கள் இயல்பாக பார்க்குறீங்களா? அப்போ இயல்பு தான், அதுதான் இயல்பு. அப்போது இன்னும் ஒரு கேள்விங்க, முக்கியமான கேள்வி. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறையாவது பார்த்துருப்பீங்க. அந்த தலைமுறைக்கும் அதுக்கு அடுத்த தலைமுறைக்கும் இப்போ இருக்கிற தலைமுறைக்கும் என்ன வேறுபாடு? இதை ஏன் நான் கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் காந்தியத்தை பேசுகிறீங்க, எளிமையை முன்னிறுத்துறீங்க, ஆனால் இன்றைக்கி நுகர்வு கலாச்சாரம் அப்படி இல்லை, எல்லாத்தையும் நாசம் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து வந்தது மாதிரி போயிடும். ஆமாம், இப்போ மழை அரைஞ்சிட்ருக்கு, மழையை திட்டுறது இல்லையா,
நிகழ்வு நாசமாக போகிற மலை இந்த மலைக்கு ஏங்கினது நம்ம தானே. ஆமாம், உங்கள் நீங்கள் அது நிறைய எழுதியிருக்கீங்க. ஆ, பிறகு அந்த மனிதர்கள் எப்படி அதை பற்றியும் கூட கேட்கணும்னு நினைக்கிறேங்க. விவசாயிகளை பற்றி நிறைய எழுதியிருக்கீங்க, கொத்தை பருத்திகள்லாம். இன்றைக்கி இருக்கின்ற விவசாயிகளுடைய நிலை என்ன, அவங்களுக்கு உண்மையிலேயே இந்த அரசாங்கம் எல்லாம் உதவி செய்யுதா, விவசாயிகளை பற்றி உங்கள் பார்வை என்ன? இதுக்குள்ளே நம்ம போனால் இன்னொரு அத்தியாயம் வந்துடும். ஏன்னு கேட்டால் விவசாயிகளுடைய விஷயங்கள் எல்லாமே பேசும்படியாக இல்லை, எல்லாமே மாறிட்டுதே, எல்லா விஷயங்களும் மாறுது இல்லையா? இப்போ நான் அதை தான் கேட்குறேன், இந்த மாற்றத்தை எப்படி பார்க்கணும்? மாற்றம் வரும், மாற்றத்தை தடுக்க முடியாது. அப்புறம் அதுக்கு ஒரு வழி பிறக்கும், அது எப்படி பிறக்கும்னு கரெக்டாக சொல்ல முடியாது, அப்படிலாம் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த சமூகம் மாறும், ஆனால் இதை வந்து நீங்கள் ஒரு நல்ல விதமாக தான் பார்க்குறீங்க. ஆமாம், நல்லா தானே ஆகும், எதுவுமே கடைசியில் நல்லா தான் ஆகும். ஆமாம், உங்களுக்கு இந்த அவதாரங்களுடைய விஷயங்களே என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு பெரிய கஷ்டம் வரும், அதை வந்து நீக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான், அதுதான் நம்பிக்கை. ஆமாம், இல்லை நம்பிக்கை இல்லை, அந்த கதைகள் சொல்கிற விஷயமே அதான், அப்படி தான் நடந்திருக்கு. அப்புறம் அவன் தவறு செஞ்சால் அது வந்து அவனும் மாறுவான், எப்படி தான் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கான். அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான கேள்விங்க, ஒவ்வொரு பெரிய இலக்கியவாதி அல்லது அரசியல் தலைவர் காந்தி மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும் வாழ்க்கை பற்றி, இதுதான் என்னுடைய வாழ்க்கை பற்றிய செய்தி அப்படின்வாங்க. நீங்கள் எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே நீங்கள் தான் வந்து ஒரு மூத்த எழுத்தாளர். இப்போதைக்கு 96 வயது, 100 ஆண்டு நோக்கி போயிட்டுருக்கீங்க. உங்கள் வாசகர்களுக்கு அல்லது தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு வாழ்வியல் செய்தி அப்படின்னு, உங்களுடைய லைஃப் மெசேஜ் அப்படின்னு நீங்கள் எதை சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, நான் என்னமே சொல்ல விரும்பலை. ஏன்னா ஏன்னு கேட்டால், இல்லை அது தேவையும் இல்லை. ஏன்னு கேட்டால், சொன்ன விஷயங்கள் எல்லாம் மாறும்னு இருக்கும்போது நான் சொல்கிறதும் மாறித்தான் ஆகும், நான் சொன்னதும் மாறும். ஆகவே இதுதான் செய்யுங்கள், இதுதான் செய்யாதீர்கள் அப்படின்னு 1000 சதா சொல்லிக்கிட்டே தானே இருக்கான். மேடை ஏறுனா நீங்கள் அதை தானே கேட்குறீங்க? இல்லை, நான் உபதேசத்தை கேட்கல, நான் வாழ்க்கையே இப்படி தான் பார்க்குறேன், இதுதான் வாழ்க்கை அப்படின்றது சொல்ல முடியாது. ஆனால் அது எல்லாமே உங்கள் எழுத்துல வாழ்க்கையினுடைய அதிசயமே அதுதான். வாழ்க்கையினுடைய அதிசயமே அதுதான், சொல்கிற மாதிரியே இருக்காது, அவன் சொல்கிற மாதிரியே இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். எப்படி வரணும் யாருக்கும் தெரியும், தெரியாது. ஏதாவது சொன்னால் அது பொய்யாயிடும். இப்படி வரப்போகுது அப்படின்னு சொன்னால் அப்படி வருமா? வராது, வராது. இல்லை, அப்போது புத்தர், காந்தி எல்லாரும் தோற்றவங்க தான். ஓ, புத்தர், காந்தி எல்லாருமே தோற்றவங்க தான். ஏன் அப்படி நினைக்கிறீங்க தோற்றவங்க அப்படின்னு? நடக்கலையே அவங்க சொன்னது, அவங்க சொன்னது எதுவும் நடக்கலையே. கிறிஸ்து வந்து சொன்னார், அடித்து கொண்டுட்டாங்களே, சரியாக இருந்தால் அவனை வச்சு இல்லை ஒருத்தருக்கணும். அதுக்கப்புறம் லபோன்னு அடிச்சுக்கிட்டு அவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டு திருச்சிக்கிட்டு இதெல்லாம் இப்படித்தானே இருக்காது, ஃபெயில் தான் ஆகியிருக்காது. அதனால தான் அவன் அழுகுறான். ஏன் ஒரு கிறிஸ்தவன் அழுகுறான்? அந்த இது அந்த இது ஆகி போச்சு அவனுக்கு. ஆமாம், அதை நினைக்கும் போதெல்லாம் அவன் அழத்தான் செய்ய முடியும், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம், ஆகவே எதுவும் வந்து இப்படி நடக்கும்னு ஒருத்தன் சொல்ல அவனால் சொல்ல முடியாது. ஆமாம், சொல்லவே முடியாது. இன்னும் ஒரே ஒரு இந்த ஒரு கேள்வியோடு நிறைவு செய்யலாம் சார். நீங்கள் கதை சொல்லி ஏராளமான கதையை சொல்லியிருக்கீங்க. கதை சொல்கிறதுல உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம், அப்படியே உங்கள் கண்ணே அப்படியே ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் கதை சொல்லும்போதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். இப்போது நீங்கள் ஏற்கனவே சொன்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கதை ஏதாவது, ஒரு சின்ன கதை. ஏன்னா நான் படிச்சிருக்கிறேன், ஆனால் படிக்கும்போது கிடைக்கிற அனுபவம் வேறு, உங்ககிட்ட பேசும்போது கிடைக்கிற அனுபவம் வேறு. நீங்கள் கதையை சொல்லும்போது அதை வந்து வேறு யாருமே சொல்ல முடியாது, அவ்வளோ அழகாக சொல்லுவீங்க. அப்படி ஏதாவது ஒரு கதை? அதை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால், ஒரு மரத்தை பழுத்த மரத்தை பார்த்து ஒரு அருமையான, இதுவரைக்கும் இல்லாத
ஒரு ஒரு கனி ஒன்று போடு என் மடியை நின்றுட்டுனா அது போடுமா? போடாது. அதான் இங்கே வராது, சொல்ல முடியாது. சரியாக வழியாக சரியாக வராது. இதுவே ஒரு கதையாக தான் இருக்குது. சரி, அதே மரத்தை பற்றிய கதையாக தான் இருக்குது. இருக்கட்டும், அதை அப்படியே வச்சுக்கலாம். அதாவது உங்கள் 96 வயசு இல்லைங்களா, உங்களால் மறக்கவே முடியாத சம்பவம் இதுதான். எவ்வளோ இருக்கும், ஒரு 10 சம்பவம் கூட இருக்கும் என் வாழ்க்கையில். இந்த சம்பவத்தை மட்டும் என்னால் மறக்கவே முடியல அப்படின்ட்டு நீங்கள் எந்த சம்பவத்தை சொல்வீங்க? ஒரு ரஷ்ய நாடோடி கதை. ஒரு மேனவன், அவனுடைய மனைவி, அவனுக்கு பிள்ளைகள் இல்லை. அவன் வந்து போய் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்து ஒரு மீன் கிடைக்கும், பிடிச்சி கொண்டு வந்து கொடுப்பான். அப்போ ஒரு நாள் ஒரு மீன் கிடைக்கும், தங்க மீன்னு சொல்கிறது அதுக்கு. அந்த கதையில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அதிசயமாக இருந்தது அவனுக்கு. அவனுக்கு கிடைச்சது தங்க மீன். அப்போ அந்த மீன் சொன்னது, என்னை விட்டுரு, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல. நம்பலாமான்னு கேட்பான், இல்லை அப்படின்னு அது சத்தியம் பண்ணுது அந்த மீன். ஆமாம், சரின்னு விட்டுருதான். அதுக்கப்புறம் அவன் வந்து நிற்பான். தங்க மீனுக்கு அவன் ஒரு பேர் வச்சுருப்பான், சொல்லி கூப்பிடுவான். அவர் என்ன வேணும் உனக்கு? எனக்கு இந்த மாதிரி வேணும், என்னுடைய மனைவி அது கேட்குறா இது கேட்குறா, நீ போ, எல்லாம் கிடச்சிருக்கோம் அப்படிங்கிற. அதே மாதிரி வந்து அந்த இதுக்கு இருக்கும், கிடச்சிருக்கும் எல்லாம் கிடைக்குது. அப்புறம் ஒன்றா கேட்பான் அந்த இந்த தொட்டது, அந்த தொட்டால் தங்கமாகும் அப்படின்னு ஒரு கதை இருக்குல்ல, மைதாஸ், மைதாசனுடைய தங்கமாகணும் அப்படின்னு. அந்த மீனுக்கு அழவே இல்லாமல் அவள் கேட்குறா, கேட்குறதெல்லாம் வருது. எனக்கு பெரிய மாளிகை வேணும்னு கேட்பான், கேட்டுவா இன்னைக்கு வந்து அதை மாளிகையில் இருப்பான். அப்புறம் அந்த அவன் என்றைக்கும் போல தான் இருக்கான், அந்த கோமணம் அந்த இது வச்சு அந்த தரப்பாக கட்டிட்டு அவன் வந்து அந்த மாதிரி இருக்கான். நீ ஒன்று கேட்டுக்கோ, நீ ஒன்று எடுத்துக்கோ அப்படின்னு அவன் சொன்னதில்லை. அவனுக்கு அந்த மீன்கிட்ட கேட்டதில்லை, அந்த மீனும் அதை கொடுத்ததில்லை. கடைசியில் அவன் என்ன கேட்பா, அந்த மீனை கொண்டு வா, கறி வச்சு சாப்பிடணும்வா, தங்க மீனை. ஓ, அதையே கேட்குறான், அதையே கேட்குறான். அப்புறம் அவன் வந்து நிற்பான், அந்த மீனும் வந்து நிற்கும். என்ன இன்றைக்கி ஒன்றுமே கேட்காம அப்படி இருக்கியே, ஏதாவது கேட்கல வேண்டியது இல்லையான்னு. அவன் கண்ணில் இருந்து கண்ணீர் வரும். ஆஹா, ஏன் அவனுக்கு இருக்கேன்னு கேட்பான். நான் என்ன செய்ய, என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது, சொல்லுனே சொல்லணும் அப்படின்னா. ஒன்றே பிடிச்சிட்டு வர சொல்லுவான், கறி வைக்கணுங்கிறா அப்படின்னா. அந்த மீன் ஒன்றும் செய்யாமல் அப்படி பார்த்துட்டே இருக்கான். அப்படில் போயிடும், இவனும் காத்துட்டே இருப்பான். மீன் போயிடும், இவன் இனி அது வராது அப்படின்னு நினச்சி இங்கே போவான். இவனும் அந்த மாளிகை கேளிகை இதெல்லாம் இதெல்லாம் உண்டோ அந்த மாதிரி முதல்ல அந்த கதை எப்படி தொடங்குமோ அதே போல் ஒரு பாத்திரத்தை விளையிக்கிட்டு புருஷனை திட்டிக்கிட்டு தாறு மாற திட்டிக்கிட்டே இருப்பான். அதுதான் அந்த காட்சி தான் வரும் வரும் வரும். இதை வந்து இந்த நாடோடி கதையை ஒருத்தன் வந்து அந்த ஒரு பெரிய ஒரு கவிஞன், மாயகோவ்ஸ்கி இல்லை, அதுக்கு எல்லாம் மூத்தவன், முதல் கவிதைன்னு சொல்லுவாங்க ரஷ்யாவில். அவன் வந்து இதை பாடல்களாக எழுதியிருக்கான், கவிதைகளாக எழுதியிருக்கான். அதை இந்த கையினால் வரைஞ்ச படமாக எடுத்திருக்கான். ரொம்ப அற்புதமாக கதை இந்த படம் வந்திருக்கான். அப்புறம் இதோட இன்னொன்று விஷயத்தோடு நம்ம இதை முடிக்கலாம். நான் டெல்லியில் ஒரு தெருவெளியை நான் நடந்து வந்துக்கிட்டே இருக்கேன். அப்போது
நான் வந்து தவற விட்டுட்டேன். என்னுடைய ஆட்டோ வரேன்னு சொன்னால் வரல. சரி, நடந்து போவோம், ஏதாவது ஒரு ஆட்டோ கிடச்சா போ, அதில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்து போயிட்டே இருக்கேன். ஒரு பெரிய ஒரு இந்த வெளிநாட்டு கவுன்சில் ஜெனரல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு தமிழில் என்ன சொல்கிறது, கான்சுலேட் ஜெனரல், அந்த அது மாதிரி ஒரு பெரிய இது. அதுக்கு முன்னால் ஒரு சிலை இருக்குது, ஒரு எவ்வளவான ஒரு சிலை, அப்படி அந்த உட்கார்ந்து இப்படி எந்திரிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நான் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். யாரை கூப்பிட்டாலும் அவங்க மொழி தெரியல, இது இந்த சிலை யாருடைய சிலை அப்படின்னு கேட்கணும், யாருக்கும் சொல்ல தெரியல. சரின்னு சொல்லிட்டு நான் நடந்து போயிட்டுருக்கேன். தற்செயலாக ஒரு தமிழ் பேசுகிறவன் தட்டுப்பட்டான். அவனே தான் அந்த ஆட்டோவுக்கு ஏற்பாடு பண்ணான். அவங்கக்கிட்டே கேட்டேன், இந்த சிலை அந்த சிலை யாருடையதுன்னு. இந்த இந்த இப்போ நான் சொன்னேன் இந்த கதையை, அந்த அவனுடைய சிலை, இது ஒரு கவிஞனுடைய சிலை. ஓஹோ. ஒரு ரஷ்ய கவுன்சில் ஜெனரல் ஆஃபீஸுக்கு முன்னால் ஒரு சிலை இருக்குது, அது அந்த நாட்டினுடைய கவிஞனுடைய சிலையை வச்சுருக்கான். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கேன், எந்த தமிழ் கவுன்சில் ஜெனரலாக அல்லது நம்முடைய இந்திய நாட்டு இது அப்படின்னோ இருந்தால் இந்த மாதிரி ஒரு கவிஞனுக்கோ ஒரு எழுத்தாளனுக்கோ ஒரு சிலை வைக்கலாம். ஆனால் வைக்கணும். ஆ, வைக்கணும் வைக்கணும், ஒரு காலம் வைக்க மாட்டோம். ம், அதுதான் செய்தி. அப்படி வைக்கும்போது நம்ம நாடு கொஞ்சம் இலக்கியத்தில் பொருளாதாரத்தில் எல்லாத்துலேயும், எனக்கு என்னமோ இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அப்போ ஏற்பட்ட அந்த மார்க்சியத்தை அமல்படுத்திய நாம அந்த நாடு வந்து 70 ஆண்டுகள் தான் தாக்கு பிடிச்சது ரஷ்யாவை சொல்லாமல். ஆ, அதுக்கப்புறம் அது போயிட்டுது. அப்போ என்ன நடக்கும்னு கேட்டால், இது இது வரும், அது போகும், அது வரும், இது போகும், தோனி வந்து வண்டியில் போகும். ஆனால் மாற்றம் வரும், எல்லாமே நல்லதாகவே முடியும்னு நீங்கள் முதல்ல சொல்கிறீங்க. ஆமாம், வரும், திரும்பவும் இதாகும். ஓ, இது எல்லாமே தொடர் கதை மாதிரி. ஆ, தொடர் மாதிரி தான் அதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ம், அப்போ வாழ்க்கை அப்படின்றது ஒரு கதை அப்படின்றதா நீங்கள் சொல்கிற கதையாக நான் எடுத்துக்கிறேன். ஆ, எடுத்துக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை, தத்துவம், இலக்கியம், அரசியல், திரைப்படம், உறவுகள், சமுதாயம், எல்லாத்த பற்றியும் பேசியிருக்கோம். இது ஒரு நிறைவான ஒரு நேர்காணலாக இருக்குது. அதுக்காக நேயர்கள் சார்பில் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.